தாவியக்காவின் உடைய மாநாடு நேற்று நடைபெற்றுச்சு. அதுல உள்ளுக்குள்ள சிறப்பான சம்பவங்கள்லாம் கூட நடந்துச்சு. சிகரெட் விற்பனை, தண்ணி பாட்டில் வீசுறது, அப்புறம் சரக்கு சாப்பிடுறது, தண்ணி இல்லாம அங்க மக்கள் பட்ட கஷ்டங்கள், அது மட்டும் இல்லாம அங்க நாளைக்கு பறிச்ச ப்ரோ இருக்கட்டும், தளபதி இன்னைக்கு தானே பார்க்க முடியும் அப்படின்னு வந்தது வேலையவே விட்டுட்டேன் அப்படின்னு ப்ரோ சொன்னது. அது மட்டும் இல்லாமல் அந்த மக்கள் வந்து தண்ணிக்கு கஷ்டப்பட்டு அதில் நம்ம இவர் புசியானந்து இருக்கு அப்படி இல்லை, அவர் வாட்டர் பாட்டில் இருந்து அவ்வளோ மக்கள் அதை பார்க்கும்பொழுது அந்த ஒரு வறுமையான நாடு ஒன்று நம்ம எக்ஸாம்பிள் சொல்லுவோம், என்ன சோமாலியா, சோமாலியாவில் அந்த மக்கள் வந்து உணவுக்காக அல்லது தண்ணிக்காக இப்படி இந்த கேட்டுக்கு வெளியே வந்து அப்படியே கை நீட்டுவாங்க, பல மக்களுடைய கைகள் இருக்கும், அந்த ஷார்ட்டு அல்லது அந்த ஃபோட்டோவை பார்த்தாலே நம்மளுடைய மனது வந்து உருகிடும், அப்படியாப்பட்ட ஒரு காட்சியும் அங்கே நடந்துச்சு அதில். அப்படி அப்புறம் தண்ணி இல்லாமல் என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா டாய்லெட்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக வச்சுருந்த தண்ணியெல்லாம் எடுத்து மக்கள் குடிச்சிருக்காங்க, அதுவும் நியூஸில் பப்ளிஷ் ஆயிருக்கு. ஸோ இப்படி பல சர்ச்சைகளுக்கு இடையில அந்த மாநாடு குளறுபடிகளுக்கு நடுவில் அந்த மாநாடு நிறைவேறி இருக்கிறது. அதில் விஜயனுடைய பேச்சு ஒரு 45 நிமிடங்களுக்கு மேலே ஆத்து ஆத்துன்னு ஆத்திருக்காப்புல, பல விஷயங்கள் பேசியிருக்காப்புல, பல கட்சிகளையும் தாக்கி தன்னுடைய பேச்சை அங்கே நிறைவேற்ற அரசியல் கண்ணி பேச்சு, ஆமாம் அதை நிறைவேற்றிருக்காப்புல. ஸோ அதில் இப்போ விஜயனுடைய வருகை அப்படிங்கிறது அவர் பேச்சில் இவ்வளோ சர்ச்சையான விஷயங்கள் என்ன, அதில் நிறைய பேச வேண்டியதுன்னு வச்சுங்களேன், அதை அடுத்த வீடியோவில் நம்ம அதை போட்டு ரிசர்வ் பண்ணுறோம. இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னாக்கா, விஜயனுடைய வருகையால் எந்த கட்சிக்கு ஆபத்து முதல்ல, இவர் பேசும்பொழுது நீங்க பாயாசம்ங்கிறீங்க பாசிசம்ங்கிறீங்க அப்படின்னு ஏகப்பட்ட கிண்டல்கள் கேளுகள் நக்கல் நையாண்டிகள் பேசுறாப்புல, ஒரு அரசியல் கோட்பாடு. ஆமா, முதல்ல பாசிசம்னா என்னன்னு தலைவனுக்கு தெரியல, அது ஏதோ பாயசம் சாப்பிட்றது நினைச்சிட்டு இருக்க அரசியல் மட்டும் தெரியுது. அதனால தலைவன் வர்றதுனால விஜய் வர்றதுனால எந்த கட்சிக்கு ஆபத்து, திமுகவிற்கு ஆபத்தா அல்லது அதிமுகவிற்கு ஆபத்தா அல்லது நாம் தமிழர் கட்சிக்கு ஆபத்தா அல்லது பாஜகவிற்கு ஆபத்தா, என்ன திருக்கிறீங்க தொட்ட கவுதடா கவுதே, அதெல்லாம் யாருக்கு ஆபத்து அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். குறிப்பா அது என்ன பாது, பாசிசமா பாயாசமா, அதையும் இப்போ இந்த வீடியோவில் நம்ம புழக்க போறோம். இந்த பாசிசம் பாயாசம்னு சொல்லிட்டு அந்த மிரட்டுற வேலையெல்லாம் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல, அப்புறம் சில பேர் வந்து வாரிசு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க, திராவிடம்னு சொல்லி ஊரை ஏமாத்திட்டு இருக்காங்க, ஊழல் அப்படிங்கிறது இப்போ பார்த்தீங்கன்னாக்க ஜோக் எங்கே பார்த்தாலும் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஜோக் சொல்ல ஆரம்பிப்பாங்களா, அதே மாதிரி ஊழலுங்கிறது எங்கே பார்த்தாலும் இருக்கும், அது வந்து கரப்ஷன் நம்ம கண்டுபிடிக்க, ஊழல்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் ஒரு சிறந்த ஜோக்குகள் இருக்கு அப்படின்னு ஊழலை பற்றி உருட்டிருக்காப்புல, பிஜேபிக்கு ஒரு மிதியை போட்டிருக்காப்புல, நாம் தமிழர் கட்சி சீமானை வச்சு வெளிவெளிலும் எடுத்திருக்காப்புல, உரிவுருன்னு உரிச்சிருக்காப்புல, நேரடியாகவே தாக்குதல் பண்ணியிருக்காப்புல நாம் தமிழர் கட்சி சீமானை, அதாவது சும்மா கையை காலை ஆட்டிக்கிட்டு உணர்ச்சி வசப்படுறது மாதிரி ஆ ஊன்னு கத்தி சில பேர் பேசுவாங்க, நமக்கு அது தேவையில்லைன்னா நமக்கு அது வரவும் வராதுங்க, நம்மளுடைய கருத்து தனியா பாயிண்ட் மட்டும் பேசுறது தான். வழக்கமா வந்து திமுக அதிமுக வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மேடைகள்லயோ பிரஸ் மீட்டுகள்லயோ எந்த இடத்துலயோ நாம் தமிழர் சீமான் அப்படின்ற வார்த்தைகளை இன்க்ளூடிங் அதிமுகவையும் சேர்த்தான் சொல்றாங்க. அக்கட்சியோட தலைவர்களோ இப்ப நம்ம இவரெல்லாம் இருப்பாரு, அபிஷியல் செய்தி தொடர்பாளர் யார், நம்ம டிஜே, நம்ம அண்ணன் செல்லூர் ராஜு, இவங்க கூட யாருமே பயன்படுத்தி இருக்க மாட்டாங்க பெருவாரியா, அல்ல சண்டில் அண்ணன் போய் எதையாவது சுரண்டி வம்புலுக்காமல் இருக்காத வரைக்கும் அவங்க என்றைக்குமே ரிப்பீட்டல் கொடுத்ததே கிடையாது அஃபிஷியலாக, அது ரெண்டு கட்சியுமே அதை இது பண்ணுவாங்க. இப்போ அந்த வரிசையில் விஜய் அவர்களும் பேரையே மென்ஷன் பண்ணல, பேரை சொல்கிறதுக்கே ஒரு, ஏன்னா திமுக அதிமுக என்ன பண்ணுவாங்கன்னா, நீ முதல்ல வந்து ஓட்டு பர்சன்டேஜை வாங்கு, ஒரு சீட் ரெண்டு சீட்டு ஜெயிச்சுட்டு அப்புறம் ஒரு அஃபிஷியல் சீட்லேருந்து உக்காந்துட்டு நீ பேசு நான் உனக்கு ரிப்பீட்டல் கொடுப்பேன் அப்படின்ற அளவில் தான் டீல் பண்ணுவாங்க. அதே வரிசையில் எப்பா நேத்து ட்விட்டர் கணக்கு ஆரம்பிச்சு இன்னைக்கு மாநாடு போட்டவர் அவரு கூட உன்னை மதிக்க மாட்டாரு, அந்த அளவுக்கு சீமானை வந்து கில்லுக்கு ரேக நினைத்து கிள்ளி போட்டிருக்கிறார், கிள்ளி போட்டிருக்கிறார். சரி, இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அரசியல் அப்படின்னா ரெண்டே ரெண்டு வகை தான், ஒன்னு திமுகவை ஆதரித்து மற்றொன்று திமுகவை எதிர்த்து, கலைஞரை ஏற்கிறியா கலைஞரை மறுக்கிறியா அவ்வளவுதான் அரசியல், அவ்வளவுதான் தமிழ்நாட்டில் உள்ள ஓட்டு அரசியலுங்கிறது அவ்வளவுதான். அதனால் இப்போ திமுக வந்து ஆட்சியில் இருக்குது அப்படிங்கிறதுனால நான் ஸ்பீச்சில் கொடுத்துட்டாப்புல திமுகவை அட்டாக் பண்ணியே பேசியிருக்காப்புல அப்படின்னா, அவர் திமுகவை ஆதரித்து அரசியல் பண்ண வரல, எதிர்த்து அரசியல், ஆமாம் ஆதரிச்சுனாக்கா அவர் நேரடியாக போய் கூட்டணி வச்சுருவாப்புல, 10 சீட்டு கொடுங்க 8 சீட்டு நேரடி கூட்டணி வச்சிடல, அப்படி இல்லை அவர் எதிர்த்து தான் பேசுகிறாப்புல, வாரிசு அரசியலுங்கிறாப்புல பிளா 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 பிளா, அது எல்லாமே திமுகவை நேரடியாக அட்டாக் பண்ணி தான் பேசியிருக்காப்புல அப்படிங்கிற பொழுது, அப்போ திமுகவிற்கான எதிர்ப்பு அரசியல் தான் அவர் பண்ண வந்திருக்காப்புல. இப்போ திமுகவிற்கு எதிர்ப்பு அரசியல்னாக்கா இங்கே அதற்கு மிகப்பெரிய ஒரு கட்சியாக அதிமுக ஏற்கனவே இங்கே இருக்குது,
தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த வாக்காளருடைய எண்ணிக்கை எடுத்து பார்த்தோம்னாக்கா அதில் ஒரு 30% விழுகிற வாக்கில் 30% திமுக நேரடியாக போகும். அது திமுக உடைய ஓட் பேங்க், அது வாக்கு வங்கி. ஆமாம், அது எங்கேயுமே போகாது. சிந்தாமல் சேதராம அப்படியே அவங்களுக்கு விழுற ஓட்டு. அதே மாதிரி ஈக்குவலான ஓட்டு அதிமுக கிட்டையும் இருக்கும், இருந்துச்சு, இருக்கான்னு தெரியல, இருந்துச்சு. இப்போ இருக்குதாங்கிறது கேள்விக்குறி. நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோலேயும் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். எடப்பாடியார் ஆளுமையார் வந்து தலைமையேற்றதுக்கு அப்புறம் எப்படி வந்து ஓட் பேங்க்குங்கிறது வந்து மாரியம்மன் இந்தியன் பேங்க் அளவுக்கு மோசமாக போயிருக்கு அப்படிங்கிறத நம்ம டேட்டாவோட போட்டிருக்கிறோம். இப்போ பேசும்போது கூட அந்த டேட்டாவை ஃபுல் ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுறோம். இதுதான் ஆளுமையாருடைய நிலைமை. ஆனால் பாவம் கங்காசங்கர் வந்து எவ்வளவு மூச்சு புட்டு கூட எடப்பாடியை சேல்ஸ் பண்ண முடியல அப்படிங்கிறது தான் சோகங்களின் உச்சம். அதனால இவங்களுக்கு 30% ஓட்டு போதுனாக்கா அதே 30% ஓட்டை அதிமுகவும் வச்சிருந்தாங்க. ஆமாம், 30% இருக்கும். அப்போ மற்ற கட்சிகள்லாம் பாக்கியை ஷேர் பண்ணிப்பாங்க. விசிகா, கம்யூனிஸ்ட் கட்சி, இன்னும் மற்ற கட்சிகள்லாம் அதே அளவுக்கு ஆனால் ஓட் பேங்கை வந்து கொஞ்சம் கொஞ்சம் அவங்க வச்சிருப்பாங்க. இது ஓட் பேங்க்ஸ். அப்போ இந்த வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற வாக்குகளாக ஸ்விங்கர்ஸ் ஓட்டு ஒரு 7-8% இருக்கும். ஒரு 8-9% ஒரு 8-8% இருக்கும். ஆமாம், அது வந்து ஸ்விங்கர்ஸ் ஓட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த எந்த கட்சியும் சாராத ஓட்டாக இருக்கும். நான் எந்த கட்சியும் இல்லைங்க, நான் அந்த நேரம் எலெக்ஷன் அப்போ எந்த கட்சியை வந்து வாக்குறுதி சரியாக கொடுக்குறாங்க அல்லது யார் செய்வான்ற நம்பிக்கை இருக்கோ அவங்களுக்கு நேராக போய் ஓட்டு போடுவாங்க. இல்லை, அந்த தேர்தலுக்கான நெரேட்டிவ்னு ஒன்று இருக்கும். ஒவ்வொரு தேர்தலுக்கான நெரேட்டிவ் இருக்கும், அதை வந்து மக்கள் என்ன பெர்சீவ் பண்ணுறாங்கங்கிறத பொறுத்து ரிசல்ட் ஆகும். ஆமாம், அந்த எலெக்ஷன் கிட்ட வரும்பொழுது ஒருவேளை 2G மாதிரி ஏதாவது 2G ஸ்கேம், அது என்ன உருட்டுகளை உருட்டி ஒரு அவதூறுகளை பரப்பி மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்களுக்கு போட வேண்டியதை தூக்கி போட்டோம்னாக்க அவங்களும் அந்த நேரேட்டிவை கொண்டு வருவாங்க. ஸோ அப்படி ஏதாவது ஒரு அவதூறுகளையோ வதந்தியோ பரப்பி இதை ஒரு பெரிய ஸ்கேமு உருட்டு அதுன்னு சொன்னோம்னாக்கா அல்லது மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்கள்லேருந்து ஊடகங்கள்லேருந்து யூடியூப் சேனல்ஸ்லேருந்து எல்லாமே அந்த நேரேட்டிவ் பக்கம் போயிட்டாங்க அப்படின்னாக்கா அது யாருக்கு எதிராக போகுதோ அந்த கட்சி பெருசாக பாதிக்கப்படும். இந்த ஸ்விங்கர்ஸ் ஓட்டு அங்கே போகும், அங்கே போகும், அந்த நேரட்டிவ்ஸ் பக்கம் அது போய் விழுந்துடும். இதுதான் இத்தனை ஆண்டு கால தேர்தல் அரசியல் நடந்தது, நடக்கும். ரொம்ப சிம்பிளாக 2 நிமிஷத்தில் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். அதனால் இதுதான். அப்புறம் மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா இந்த கூட்டணிகள், இப்போ விசிகா, கம்யூனிஸ்ட் கட்சி போன்ற கட்சிகள்லாம் எந்த பக்கம் கூட்டணி இருக்குது அப்படிங்கிறது முக்கியமாக வெற்றி தோல்வி தீர்மானிக்கக்கூடிய ஒரு ஃபேக்டர், ஒரு முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய. ஸோ இந்த கூட்டணி, இந்த ஸ்விங்கர்ஸ் ஓட்டு இதெல்லாம் எங்கே போதும் அங்கே தான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற ஓட்டுகள். அப்போ இவர் வந்திருக்காரு, விஜய் வந்திருக்காருனாக்கா திமுகவிற்கு எதிர்ப்பரசியல் தான் பண்ண வந்திருக்காப்புல, கலைஞருக்கான எதிர்ப்பரசியல் தான் பண்ண வந்திருக்காப்புல. ஏற்கனவே திமுகவிற்கு எதிர்ப்பரசியலாக இங்கே அதிமுகன்னு கூடாரம் போட்டு ஏற்கனவே 30% ஆமாம், 30% வாக்கு வச்சுட்டு இருந்துருக்குன்னு வச்சுங்களேன். அப்போ அதிமுக மட்டும் இல்லை, திமுகவிற்கு எதிராக அதிமுக கூடாரம் போட்டிருக்கு, நாம் தமிழர் கட்சி கூடாரம் போட்டிருக்கு, பாஜக கூடாரம் போட்டிருக்கு, மற்ற எல்லாமே இங்கே திமுக ஆதரவு கூடாரம் ஆதரவு அரசியலாக அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. எதிர்ப்பரசியல்னாக்க இதுதான். அப்போ திமுகவிற்கு எதிராக விட வேண்டிய வாக்குகள்லாம் இருக்குல்ல, அது எங்கே போகணும்னாக்கா அதிமுக, அதிமுகவுடைய முழு ஓட்டுமே திமுகவிற்கு எதிர்ப்பரசியல் ஓட்டு. அதிமுக என்பது திமுக எதிர்த்து தான், அவ்வளவுதான் மேட்ரு. அப்போ திமுகவினுடைய வெறுப்புகள்லாம் எங்கே போகணும்னாக்கா அதிமுகவுக்கு போயிச்சு, அதான் 30%. அது இல்லாமல் நாம் தமிழர் கட்சின்னு ஒன்று கூட மட்டும் உட்காந்துருக்கு, அதுவும் திமுக எதிர்ப்பு மட்டும்தான் பேசுவாங்க. அப்போ அவங்க ஏற்கனவே இந்த அதிமுகவு போக மிச்ச ஓகே வாக்குகள் என்ன இருக்கோ அது வந்து நாம் தமிழர் கட்சி, அதிமுகவில் சிந்துறது சதறது அதெல்லாத்தையும் கேட்ச் பண்ணுறது தான் நாம் தமிழர், நாம் தமிழர் கட்சி. அது மட்டும் இல்லாமல் அப்புறம் பிஜேபின்னு ஒன்று நமக்கு சொல்ல விட்டுருங்க, அவங்க வந்து நோட்டாவோட டீல் பண்ணிருப்பாங்க, அவங்கள அப்படியே விட்டுருங்க. அதனால இந்த மூன்று கட்சிகள் ஏற்கனவே இருந்துமே திமுகவை சாய்க்க முடியல. இப்போ இன்னொரு ஒரு பாயிண்ட் இருக்கு நாம் தமிழர்ல, இந்த நியூ ஓட்டர் பேங்க்ஸ் வருவாங்கல்ல, புதுசாக வந்து ஓட்டு போட வருவாங்கல்ல, அவங்க ப்ளஸ் வந்து இந்த கொள்கைங்கிறதோ இல்லை நெரேட்டிவ்ங்கிறதையோ பார்க்காம சீமானண்ண வீடியோ அவர் சொல்கிற அந்த கனவு உலகம் அதில் மயங்கிற ஒரு சில சின்ன பர்சன்டேஜ், இந்த ஃபேக்டர் வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. அது எதுக்கு நான் பின்னாடி சொல்கிறேன், அதுவும் நாம் தமிழர் தான் போயிட்டு இருந்தது, நாம் தமிழர் தான் போயிட்டு இருந்துச்சு. அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா அதிமுக அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா அதிமுக எதிர்ப்பு, அப்புறம் திமுக எதிர்ப்பு அதிமுக போகும், அதுலேயும் ஸ்பிளிட் ஆகி நாம் தமிழர் கட்சி, அதுலேயும் ஸ்பிளிட் ஆகி பிஜேபி அப்படின்னு ஏற்கனவே மூணு கட்சிகள் வந்து அதிமுக திமுகவிற்கு எதிரான வாக்குகளை ஏற்கனவே மூணு ஸ்பிளிட் ஆகி கிடக்கு. இது மூன்றும் ஒன்று சேர்ந்தாலே அவங்களை தோக்கடிக்க முடியாதுங்கிறது வேற விஷயம். இந்த மூணு தான் இந்த 11 தொடர் 11 எலெக்ஷன் விக்டரிங்கிறது அதான் சொல்லியிருக்கு. அப்போ இந்த மூணும் தனித்தனியாக இருக்கும், மூணு தனித்தனியாக இருக்கு, இதோட நாலாவதாக விஜய் சேர்ந்திருக்காப்ல. மூணு இருந்துமே ஜெயிக்க முடியல அப்படிங்கிற பொழுது பிளஸ் 1-4 போக பொழுது ஏற்கனவே உள்ள ஓட்டில் ஸ்பிளிட் ஆகி தான் இருக்கும். அதாவது திமுக எதிரான வாக்குகள் ஏற்கனவே மூணு ஸ்பிளிட் ஆகி போயிட்டு இருக்கு, அதில் நாலாவது ஸ்பிளிட் எடுக்க போகிறாங்க, அதில் ஒரு ஸ்பிளிட்டிங், அவ்வளோதான். இப்போ திமுகவை தோற்கடிக்கணும்னாக்கா திமுகவுக்கு எதிர்ப்பு சக்தியில் எல்லாம் ஒன்றா கூடனா தான் திமுக எதிர்ப்பு வாக்குகள் எல்லாமே வந்து ஒரு இடத்துக்கு போகும். சிந்தாமல் சீதாராமன் ஒரு இடத்துக்கு போனால் தான்
அது அந்த எதிர்ப்பில் வந்து முழுமையாக நிற்க முடியும். அந்த ஓட்டு அரசியல் அப்படிங்கிறதுல அப்போ தான் ஜெயிக்க முடியும். ஓட்டு அரசியல் வெற்றியை நீங்கள் எப்போ வாங்க முடியும்னா, இந்த எதிர் முகாம்கள் எல்லாம் சேர்ந்து ஒரே முகமாக ஆகணும், அப்போ தான் அதை செய்ய முடியும். அதுதான் இந்திய கூட்டணி ஃபார்மட். அதே தான் இப்போ திமுக ஆதரவு, திமுக ஒரு பக்கம் நிற்கிது, எதிர்ப்பு எல்லாம் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக நின்றுட்டு இருக்கு. அது இயல்பாக இருக்குது. அதிமுக, நாதாக்கா, பாஜக இப்போ பக்கத்தில் விஜய் கூடாரம் போட்டிருக்கிறார். அதனால இது யாருக்கு இல்லை, இது யாருக்கு நட்டம் அப்படின்னாக்கா திமுகவை வீழ்த்த வேண்டிய அதிமுகவுக்கு தான் நட்டம். அதிமுகவிற்கும் விஜய் ரசிகர்களுக்கும் ஏற்கனவே குடுக்கல் வாங்கல் வாக்கா தகராறு ஏற்கனவே இருக்கு. அந்த சர்க்கார் படம் வந்த போது அந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு ஜெயலலிதா அவர்கள் கிழிச்சது. அது மட்டும் இல்லாம பேனரை கிழிக்கும் பொழுது அரச பயங்கரவாதமா அதை நடத்துறது. அதுலயா ஆமாங்க, ஒரு போலீஸ் போலீஸினுடைய துணையோட, போலீஸ் பாதுகாப்போட அதிமுக தொண்டர்கள் இந்த வேலையை செஞ்சாங்க. இந்த அடாவடித்தனத்தை, இந்த வன்முறைய, இந்த கலவரத்தை வந்து நேரடியாக போலீஸ் பாதுகாப்போட செஞ்சாங்க. இப்படியாப்பட்ட சட்டவிரோதமான செயல்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்குதுனாக்கா அதுக்கு பேர் அரச பயங்கரவாதம். இதுல விஜய் ரசிகர்கள் பல பேர் தாக்குதலுக்கு உள்ளானார்கள். அங்க இருந்து சிண்டு புடிசுகள், ஒன்று புடிசுகள்லாம் வந்து விஜய் ரசிகர்கள்லாம் வரும்பொழுது அவங்க அடிச்சு விரட்டினது, பேனர்ஸ் பூரா கிழிச்சது, பூரா அதிமுகக்காரன்னு வேட்டி தூக்கி கட்டிட்டு தொட தெரிய சட்டி தெரியுன்னுட்டு அன்னைக்கு ரோட்ல இருந்து கலவரம் பண்ணாங்க. வேணா அந்த வீடியோ கிளிப் உங்களுக்காக நான் எடுத்து வைத்திருக்கேன். இதோ அந்த வீடியோ கிளிப். ஏற்கனவே அதிமுகவுக்கு ஒரு வாக்கிய தகராறு இருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு வாக்கிய தகராறு இருந்திருக்கு, அது காவாய் தகராறுன்னு கூட சொல்லலாம். ஞாபகம் இல்லையா? ஒரு சின்ன சப்டைட்டிலுங்க, ஒரு சின்ன சப்டைட்டில், மூணே வார்த்தை. மக்களுக்கு அடிக்கடி ஞாபகம், அந்த நம்ம டிவிகே தலைவர் இருக்காருல்ல, அவர் கையை கட்டி மன்னிப்பு கேட்டு பவ்யமா ஜெயலலிதா அவருக்கு மன்னிப்பு கேட்டார்ல, அந்த கிளிப்ப. எல்லோருக்கும் வணக்கம். இந்த தலைவா திரைப்படம் சில தவிர்க்க முடியாத சில காரணங்கள்னால தமிழகத்தில் ரிலீஸ் ஆகலை. இதை வந்து நாங்கள் மாண்புமிகு தமிழக முதல்வர் அம்மா அவர்களை சந்திக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கோம். அவங்க கூடிய சீக்கிரம் எங்களை மீட் பண்ணுவாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். இப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னாக்கா, டைம் டு லீட், அடுத்தது ஒரு கட்சி ஆரம்பிக்க போகிறதுக்கான ஒரு ஐடியாவில் இருக்கேன்ற மாதிரியான ஒரு சப்டைட்டில் அவங்க போட்டு விட்டாங்க படத்தில் டைரக்ட் பண்ணவர். அது அந்த படத்துக்கு பொருத்தமாக இருந்ததுனால டைட்டிலாக வச்சாங்க. சப்டைட்டில் தான், டைட்டில் கூட இல்லையே. ஒரு சப்டைட்டில் போட்டதுக்கே, ஒரு டேக்லைன் போட்டதுக்கே நம்ம என்ன பண்ணுச்சுனாக்கா, அந்த படம் ரிலீஸ் பண்ண விடாமல், அதுக்கு அடுத்து வந்த படங்களையும் ரிலீஸ் பண்ண விடாமல் தன்னுடைய கட்சி தொண்டர்களை ஏவி விட்டு அந்த பேனரில் கிளிக்க விட்டு அந்த தியேட்டர்ஸுக்கு வந்து பிரச்சனை கொடுத்து அந்த விஜய் ரசிகர்களை அடித்து துன்புறுத்தி அதற்கு போலீஸ் முழு பாதுகாப்பு அவங்களுக்கு அந்த கலவரம் பண்ணுறவங்க. இப்போ இவ்வளவு பண்ணிருக்கு, டைம் டு லீட் ஒரு டாக் லைன் போட்டதுக்கு. இது குஜராத் கலவரம் மாதிரி தான் இருக்கு. அதேதான் இப்ப குஜராத்ல என்ன நடந்துச்சுனாக்கா, அங்க உள்ள வன்முறைகள் நடக்கும் பொழுது, குறிப்பா இஸ்லாமியர்களுக்கு எதிராக அங்க உள்ள ஆர்எஸ்எஸ் அந்த பாஜகவை சேர்ந்த அந்த குண்டர்கள், அந்த ரவுடி பொறுக்கி பலர் என்ன பண்ணானுங்க, அவங்களுக்கு எதிராக கலவரம் பண்ணானுங்க, வெட்டினானுங்க, குத்துனானுங்க, கொள்ளானுங்க, பாலியல் உள்ளுறவு செஞ்சாங்க, குழந்தைகளை முத கொண்டு கொண்டானுங்க, கருவில் இருக்கிற குழந்தைங்க முத கொண்டு வயிற்று எடுத்து அடித்து கொண்ட சம்பவம் நடந்துச்சு. அதற்கு போலீஸ் பாதுகாப்பு, அரச பயங்கரவாதம்னு சொல்லுவாங்க. அதை பல பேரும் அதை பதிவு பண்ணியிருக்காங்க. குறிப்பாக குஜராத் கோப்புகள்ங்கிற ஒரு புத்தகம் நிறைய தரம் எழுதுனது. இங்கிலீஷில் குஜராத் ஃபைல்ஸ் இருக்கு, தமிழில் குஜராத் கோப்புகள். எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு புத்தகம் கிடைக்கும். ஆன்லைனோட நீங்கள் வாங்கிக்கலாம், வாங்கி படிச்சு பாருங்க. அதில் பதிவு அதே மாதிரி போலீஸை பாதுகாப்பு வச்சுக்கிட்டு அதிமுக வந்து அன்னைக்கு ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக வந்து அவ்வளவு அந்த பயங்கரவாதத்தை செஞ்சிச்சு. ஆனால் இங்கே பாருங்க, திமுக பிரிவில் அவர் கட்சி ஆரம்பிக்கிறார். கட்சி ஆரம்பித்து மாநாடு நடத்திட்டாப்புல திமுகவை அட்டாக் பண்ணி பேசிட்டாப்புல, டைம் டு லீடுன்னு போட்டதுக்கே அவ்வளவு உடசல் கொடுத்துச்சுல அந்த அம்மா. நீங்கள் பாருங்கள், கட்சி ஆரம்பிக்க போகிற அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி, அப்புறம் ஒரு பாடலை போட்டு, அப்புறம் இந்த கொள்கை பாடல் ஒன்று போட்டு, அப்புறம் மாநாடும் போட்டு, மாநாட்டில் நீங்கள் பேசி அதற்கு காவல்துறை முழு பாதுகாப்பு உங்களுக்கு கொடுக்குது. அரசுக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் அரசு சம்மந்தப்பட்ட முதலமைச்சருக்கு கீழே இருக்கக்கூடிய போலீஸ் வந்து உங்களுக்கு முழு பாதுகாப்பு. தட் இஸ் ஜனநாயகம். அதே நேரத்தில் இவருடைய படத்தை ரெட் ஜெயண்டே வாங்கி ரிலீஸ் பண்ணுற அளவுக்கு அவங்க ரொம்ப ஜனநாயகம், ரொம்ப ஜனநாயகமாக இருந்தாங்க. அவங்க ஜெயலலிதா மாதிரி படத்தை ரிலீஸ் பண்ண விடாம தடுக்கல, பேனர் எதுவுமே இல்லை. அந்த படம் என்ன பண்ணுற, தலைமைச் செயலகத்தில் எனக்கு கொஞ்சம் டைம் இல்லை, என்னோட ரெண்டாவது தலைமைச் செயலகத்துக்கு வந்துடு, கொடநாடு வந்துடும்.
என்ன பண்ணுற இங்கே கொடநாடு கூலிங் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, உன்னை இப்போ பார்க்குறதுக்கு விருப்பமாக இல்லை, நீ இன்னும் ஒன்று சென்னைக்கே வந்துரு, சென்னையிலேயே எனக்கு போர் அடிக்குது, நான் திருச்சி போகிறேன் நீ அங்கே வந்துரு அப்படின்லாம் சுத்தலில் விடலை. அதனால் அவருடைய படத்தையே அர்ஜென்ட்டே வாங்கி ரிலீஸ் பண்ணுறாங்க. அதனால் இதுதான் சென்னாங்கிறது. அப்போ ஏறடியாக ஏற்கனவே அதிமுகவுங்களுக்கு வந்து ஏகப்பட்ட வாக்கா தகராறுகள் இருக்குது, அதோட திமுக எதிர்ப்பு வாக்கு அதிமுக போட வேண்டியது இப்போ இவர் அறுவடை பண்ண போகிறாரு. அதனால் அதிமுகவுக்கு இதில் பெரிய இழப்பு உண்டு. இல்லை எடப்பாடியார் ரைட்டு சரியா, சரி அதிமுகவுக்கு பெரிய இழப்பு, வேற யாருக்கு அது பெரிய இடம்? ஆக்சுவலாக அதிமுக இடத்து இது பிடிக்கிறதுக்கு கரெக்டாக உட்காடுறாப்புல. ஆமாம், அதோட இங்கே அந்த மாநாட்டில் நிறைய பைட்ஸ் எடுத்து போட்டாங்களே, அதுலேயே வந்து நிறைய வயசானவங்க வந்து பங்கெடுக்கும் பொழுது நான் அதிமுகவில் இருந்தேன், எடப்பாடியினுடைய தலைமை எங்களுக்கு விருப்பம் இல்லை, அவர் ஒரு ஆளுமையே இல்லை, அவர் வந்து சரியாக கட்சியை டிரைவ் பண்ணி கொண்டு போக மாட்டேங்கிறாரு, அதனால் வெறுப்பாகி போய் நான் தலைவருடைய கட்சிக்கு வந்திருக்கேன். வேறு வேலு மணிங்களா? ஒரு பேர் பேர் வேலு மணிங்களா? வேலு மணியா தலைமுறை தங்க முடியா எனங்கிறது நம்ம தெரியல. அதனால நேரடியாக நான் தலைவருடைய கட்சிக்கு வந்துட்டேன். இனிமேல் என்னுடைய உயிர் மூச்சு உள்ளவரை டிவிக்கே தான் அப்படின்னு அந்த 85 வயதை கிடந்த இளைஞர் வந்து பதிவு பண்ணுறாப்புல. பல பேர் முதியவர்கள் வர்றாங்க, பெண்கள் வர்றாங்க, அதிமுக தான் வர்றேன்னு சொல்லிட்டு அவங்களே வாக்குமூலம் கொடுக்குறாங்க. நடக்கிறது நடக்கட்டா, எல்லாம் நல்லா இருக்குதா? அதனால இது முழுக்க முழுக்க திமுகவிற்கு சாதகமான ஒரு செயலான தவிர பாதகம் இல்லை. அதிமுக முழுக்க முழுக்க பாதகம். திமுக எதிர்ப்பு வாக்குகளை அறுவடை செய்யறதுக்காக உனக்கு பக்கத்து கடையை எதிர்கடையை தான் போட்டிருக்காப்புல விஜய் அப்படிங்கனாக்கா, உனக்கு வர வேண்டிய ஓட்டு உனக்கு வரல சதுரி போதுனாக்கா நீ இப்படி திமுக இனத்தை நொட்டுவ, நீ ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ திமுக முழு சாதகமாக அதிமுக பாதகமாக முடியுது. சரி, அதிமுக பாதகமாக முடியுது, வேற யாருக்கு இதில் பாதகம் இருக்குது? வேற யார் இதில் பாதிக்க? ஒரு சொல ஒன்று சொல்லுவாங்களே, யானை நடந்தால் சில எறும்புகள் சாகத்தான் செய்யும், சாகத்தான் செய்யும். அதே மாதிரி யானைகள் நடக்கும் பொழுது சில ஆமைகள் நசுங்கத்தான் செய்யும் அப்படிங்கிற மாதிரி அந்த அணில் குஞ்சு சொன்னது இந்த ஆமை குஞ்சுகளுக்கு பெரிய ஆபத்து அப்படின்னு பாருங்க. சினிமால தான் வந்து அறியாமை சண்டை இருந்தது அப்படின்னா, அரசியல கூட அறியாமை சண்டை தான் இருக்கு. அணிலாமையா? அது வந்து முயலாமையில அணிலாமை சண்டை சினிமா. ஆமா, அது ஒரு அணிலாமை சண்டை இருக்கு. அங்க அணிலாமை சண்டை, அங்க அணிலாமை சண்டை, இங்க ஒரு அணிலாமை சண்டை. பாருங்க நான் எங்க போயிட்டேன் பாருங்க. அதே மாதிரி இங்க ஒரு அணிலாமை சண்டை இப்ப போயிட்டு இருக்கு. அப்போ இவர் வந்து நேரடியாகவே சீமான அட்டாக் பண்ணி பேசியிருக்காப்புல, சும்மா நிரம்ப பிடிக்கிற மாதிரி ஆ ஒன்று கத்திக்கிட்டு நான் புரட்சி பண்ணேன். மாற்று அரசியல் ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸ்லாம் பேசி டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன். நீ 15 வருஷமா டைமை வேஸ்ட் பண்ணியிருக்கேன்றாப்புல, வேற ஒன்றும் இல்லை. நேரடியாக இந்த மாதிரி நரம்பு புடைக்க பேசுறதுலாம் இல்லை, அவரே பேசியிருக்காப்புல, நீங்களே கேளுங்க. இந்த அரசியல்னாலே இந்த கோபமாக கொந்தளிச்சாலும் ஏதோ புரட்சி பண்ண வந்தவங்கன்னு முன்னாடிலாம் ஒரு கான்செப்ட்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் நமக்கு எதுக்குங்க, அதெல்லாம் நமக்கு செட்டு வாங்காதுங்க. அதனால இந்த ஆ ஊ அப்படி இப்படி ஆச்சா போச்சான்லாம் இந்த கத்துறதெல்லாம் விட்டுட்டு, இந்த கோபமா கொந்தளிக்கிறதெல்லாம் விட்டுட்டு, ஸ்பீக்கிங் டு த பாயிண்ட், டக்குன்னு பேச வந்து விஷயத்துக்கு வந்துடணும். இந்த மாநாட்டில் பேசுறது மட்டும் இல்லை, பத்திரிகைக்காரங்களுக்கு எக்கச்சக்கமான குசும்பா, ஒரு சில பேர் இருக்காங்க குசும் பிடிச்சவங்க, நேரடியாக நேரடியாக சீமான் சம்மந்தமாக கேட்கும் பொழுது நீங்க தான் வந்து ஆ ஊன்னு பேசுறவங்கலாம் அவர் ஒரே நிமிஷம் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கணுங்கிட்ட, இந்த ஆ ஊன்னு பேசுறவங்களே இது பண்றாங்க, எனக்கு தெரிஞ்ச ஆ ஊன்னு நீ தான் பேராட்டிட்டு இருப்ப, சொல்லு சொல்லு, உன்னை திட்டுறானே ஏதாவது வாயை திறந்து பேசு அப்படிங்கிற. அவர் என்ன பண்ணாப்ல, பைக் எடுக்கிறதுக்கு மைக்கை வாய் பக்கத்தில் வச்சு அடியானாக்கா வாய்க்குள்ள விட்டு கிண்டு கிடஞ்சி பதில் சொல்லு பதில் சொல்லு பதில எடுத்து துப்பு அப்படிங்கிறாரு அப்படின்னு வாய்க்குள்ள விட்டு மைக்கை நோண்டிட்டாப்ல. அதில் சீமான ஒன்றும் சொல்ல முடியாமல் பரிதாபம். அதே முத கேள்விக்கு வந்து அவர் அப்படியே அதாவது தம்பி அப்படின்னு மழுப்பாப்ல, அவர் உடனே இல்லைண்ணே எனக்கு தெரிஞ்சு புரட்சி பேசுறது மேடையில் இப்படியே பேசி வேஸ்ட் பண்ணுறாங்கறாரு. எனக்கு தெரிஞ்சு மேடையில் நீங்கள் தானே புரட்சி கிடைச்சின்னு பேசிக்கிட்டே இருப்பீங்க, சொல்லுங்கண்ணே அப்படிங்கிறாரு. ஏண்டா அதோ புண்ணா இருக்குல்ல, அதையே ஏன்டா நோண்ற அப்படிங்கிற மாதிரி இருக்குது சீமான் ரியாக்ஷன். அந்த கிளிப்பும் போடுறேன் பாருங்க. அவரு உங்களையுமே விமர்சனம் பண்ணி இருக்கிறார். என்ன உங்களையும் நினைக்கிறேன் நான், என்ன சொல்றாருன்னா மேடைக்கு மேடை ஆ ஊ ஆ ஊன்னு சொன்னா மட்டும் பிரச்சனை பண்ணிட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் எந்த அரசியல்வாதியை சொல்றாரு? இப்ப ரொம்ப ஆர்வமா பேசக்கூடியது நீங்க தான். உங்களை அவர் சுட்டி காமிட்டு நீங்க தம்பி தம்பி தூக்கி வச்சுக்க முதல் நாள் எப்படி பேசிட்டாங்க? இல்ல ஒரு நிமிஷம் சொல்லணும், மாநாட்டில் வந்து எல்லா தலைவர்களுடைய போட்டோவையும் வச்சிருந்தாப்புல. நேற்று போட நம்ம வீடியோவில் பேசும்போது நான் அட்டாக் பண்ணி பேசியிருக்கேன். ஸோ இது யார் பண்ணுவோம்னாக்கா, திமுக ஒருபோதும் இந்த மாநாடுகளில் வந்து கண்டமணிக்கு எல்லாருடைய போட்டோ வைக்கிறது. நான் சொல்றேன் கண்டமணிங்கிறது
அதில் உள்ள அந்த விடுதலை போராட்ட வீரர்களுடைய ஃபோட்டோ நம்ம மரியாதை செலுத்தக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை, எல்லாருமே மரியாதை செலுத்தி ஆகணும். அது ஒரு அரசியல் மாநாட்டில் அப்படி சாதிக்க ஒரு தலைவராக தேர்ந்தெடுத்து வைக்கிறது மாதிரி ஒரு மருது சகோதரர்கள் இந்த பக்கம் வேலுநாச்சாரு அப்புறம் வந்து இவங்க அஞ்சலி அம்மாள் இப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கோன் இப்படி எல்லாத்தையும் அப்புறம் வந்து சேரர் சோழர் பாண்டியர் இப்படி இந்த ஃபோட்டோக்களை கட் அவுட்களை வச்சுதான் இந்த மாதிரி வந்து எந்த அரசியல் கட்சியுமே செய்யாது. அரசியல் தெரிந்தவர்கள் செய்ய மாட்டாங்க, திமுகாரம் பண்ண மாட்டாங்க, திமுக மாநில ஒருபோதும் இருக்காது. ஏன் திராவிடம்னா என்னன்னே தெரியாத அதிமுக கூட அதை பண்ணாது, அதிமுக கூட அதை பண்ணாது. இது ஆசிக மாநாட்டிலேயோ இல்லை கம்யூனிஸ்டுகள் மாநாட்டிலோ, இப்போ கம்யூனிஸ்ட் மாநில மாநாடு நடக்கிறது அந்த மாநாட்டிலேயோ எங்கேயுமே நீங்கள் இதை பார்க்கவே முடியாது. அப்படி அதை பார்க்கவே முடியாது. இது யார் பண்ணுவானாக்கா பிஜேபிக்காரன் அதை பண்ணுவான். அதுக்கப்புறம் சீமான் பண்ணிட்டு இருந்தாப்புல சீமானுக்கு அப்புறம் விஜயன் பிரிக்கிறீங்க இல்லை ஏன் பிரிக்கிறீங்க? அதனால் சீமானுக்கு அப்புறம் இப்போ விஜய் தான் அந்த வேலையை பண்ணியிருக்காப்புல. அப்புறம் நேரில் என்ன சொல்கிறாங்கனாக்கா நான் சீமானுக்கு தான் மாற்று, சீமானுடைய கடையை நான் காலி பண்ண போகிறேன், திமுக எதிர்ப்பு வாக்குகளும் நான் எடுக்க போகிறேன், ஃபார்மட்டு நல்லா இருக்குடா அண்ணன் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சீமான் தோல் இருக்க துண்டு அப்படி எடுத்து நல்லா நல்லா சூப்பராக இருக்குல்ல சரி போயிட்டு வா. அது மட்டும் இல்லாமல் நேரடியாக அவர் என்ன சொல்கிறாருன்னா பெரியார் அம்பேத்கர் போன்றவர்கள் தான் என்னுடைய வழிகாட்டி, நான் என்னுடைய கையை பிடித்து அழைத்து செல்லக்கூடிய இரண்டு தலைவர்கள் அம்பேத்கரும் பெரியார். அம்பேத்கர் கையிலேருந்து கான்ஸ்டியூஷன் வாங்குற மாதிரி ஒரு எடிட்டு, பெரியார் அவர் வந்து கையை பிடிச்சி கூட்டு போகிறது மாதிரி ஒரு எடிட்டு. ஆமாம், அப்போ பெரியாரும் அம்பேத்கரும் தான் என்னுடைய வழிகாட்டிகள், இவங்க தான் நம்ம கட்சியினுடைய வழிகாட்டிகளும் அப்படின்னு சொல்கிறாப்புல. ஆனால் நீ என்ன சொல்கிற, பெரியார் வந்து வெளியூருக்காரு நம்ம தலைவர் கிடையாது, பெரியார் வந்து நாங்கள் வந்து வழிகாட்டியே ஏற்கிறோம் தலைவராக மறுக்கிறோம் அப்படிங்க, இது என்ன ஸ்டாண்ட் இது? அப்போ அதே மாதிரி அம்பேத்கர் அவர்களும் வந்து இல்லை இல்லை அவரை வந்து வெளியூருக்காரு அவர் மகாராஷ்டிராவர், அம்பேத்கரை எங்களால் தலைவராக ஏற்றுக்க முடியாது ஏன்னா அவர் வந்து எங்கள் மண்ணு இல்லை இல்லை அவர் அப்படிங்கிறாரு, அண்ணல் அம்பேத்கரை எங்கள் மண்ணு இல்லை அதனால் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு பொதுவெளியில் அறிவிக்கிறார் சீமா. அறிவிக்கிறாப்புல இவர் பொதுவில் என்ன சொல்கிறா அப்படின்னாக்கா ஓ நீ ஏற்றுக்க மாட்டேயா அப்போ நான் அவரை ஏற்றுக்கிறேன் வாங்கி வா, பெரியான அம்பேத்கர் தான் என்னுடைய தலைவர், நீ உடைய காலி பண்ணுற இல்லைன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக சவால் பண்ணுறாப்புல விஜய் அவர்கள். இப்போ சீமான் என்ன பண்ணணும்னாக்கா நியூஸ் டிபேட்டில் சொன்னாப்புல கம்யூனிஸ்ட் கட்சிக்கிட்ட என்னை விட ஒரு வாக்கு நீ அதிகமாக வாங்கிட்டு ஒரு வாக்கு ஹெட்ஃபோனை சரி பண்ணிட்டு பேசுகிறாப்புல, ஒரு வாக்கு அதிகமாக இருந்தால் நான் கழிச்சிட்டு உங்கள் கட்சியில் சேர்ந்துறேன் அப்படின்னு நாப்புல. மக்கள் நல கூட்டணியை விட நான் அதிகப்படியான வாக்கை வாங்கி காட்டி நிக்கலன்னா நான் கட்சி அழைச்சிட்டு கம்யூனிஸ்ட்ல வந்து சேர்ந்துறேன். நல்ல குறிச்சு ஒரே பதிவு எழுதி வச்சுக்கிறீங்க கூட்டணி கூட்டணியாக 5.2% வாக்குகளை மக்கள் நல கூட்டணி பெறுகிறேன். இப்ப அதே மாதிரி இல்ல அப்ப ஒருமுறை இல்ல அதான் அப்ப இவங்களை விட அதிகமான வாக்குகள் வாங்கினாங்க மக்கள் நல கூட்டணி. அப்ப திரும்ப கேட்டாங்க எல்லாரும் அப்ப கட்சியை கழிச்சிட்டு வந்து சேரணும் அன்னைக்கு ஆவேசமா பேசினேன், உன்னை விட அதிகமான வாக்குகள் தான் வாங்கியிருக்காங்க மக்கள் நல கூட்டணி, அப்ப ஏன் கட்சி கழிச்சிட்டு வந்து சிபிஎம்ல சேரல அப்படின்னு கேட்டதுக்கு நான் தனித்து சொன்னேன் அப்படின்னு சொன்னே. சரி தனித்து சொன்ன இப்போ அதே சவாலை விடு, இப்போ அவர் உங்க கூட கூட்டணி வைக்கல, அவர் தனியாக தான் நிற்கிறாப்ல, நீ சொன்னது மாதிரி யாரோடய கூட்டணி அவர் தனியாக தான் நிற்கிறாப்ல, இப்போ சவாலை விடு, நீ என்னை விட ஒரு ஓட்டு அதிகமாக விஜய் வாங்கிட்டானாக்கா நான் கட்சி கழிச்சிருந்து விஜய் கட்சியில் சேர்ந்துடுறேன் அப்படின்னு சொல்லிப்பாரேன். கலைக்கிறதுக்கு ஒன்றும் வேலை இருக்காதுன்னு நினைக்கிறேன், அப்படியே வந்து சேர்ந்துட விட்டு அவ்வளவுதான். ஏன்னா தாவேக்க ஆரம்பிக்கும் போது நான் முன்னாடியே சொன்ன பாயிண்ட் தான், விசிலடித்தாங்க குஞ்சுகள் அப்படியே இங்கே சிங்க் ஆகிடும், அதை அப்போ வந்து கணிசமாக வாட்ஸ்அப் குரூப் மெம்பர்ஸ் குறைஞ்சிருவாங்க, இந்த நிர்வாகிகள் ஆல்ரெடி அவுட் கேட் போட்டு போய்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ மிச்சம் இருக்கிறது ஒரு 2-3 பேர் இருப்பாங்க, ஒன்று வந்து அவர், இன்னொன்று புதிய சட்டத்தரணி கயல்வி நியாலினி, இன்னொருத்தர் வந்து இந்த கூட இருக்கிற சார் கூட இருப்பானா தெரியல, அதனால் இவங்க 2 பேரும் ஜாயின் ஆகிறது தான் பார்த்துக்கலாம். ஆனால் ஏற்கனவே என்னன்னாக்கா மற்ற தொகுதிகள் மற்ற ஏரியாக்களை விடுங்க, அவரோட சொந்த ஊர் அரணையூர், அங்கே ஒரு ஊராட்சி மன்ற தலைவராக ஜெயிக்கிறதுக்கு உனக்கு வக்கீல் இல்லை, உனக்கு துப்பு இல்லை, சொந்த ஊரில் ஒரு பிரசிடெண்ட்டை உங்கள் கட்சியிலேருந்து கொண்டு வர்றதுக்கே உனக்கு துப்பு இல்லை திராணி இல்லை. ஆனால் விஜய் பாருங்கள் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவரோட ஃபோட்டோ வச்சு, அது வெறும் விஜய் வந்து மக்கள் இயக்கமாக இருந்தது, அது வந்து வெறுமனே ஒரு ரசிகர் மன்றத்திலேருந்து வெல்ஃபேர் பண்ணுற ஒரு சின்ன அமைப்பு ரேஞ்சில் தான் இருந்தது, ஒரு நீர்மோர் கொடுக்குற ஒரு அமைப்பு தான், ஆ அவ்வளோதான். அந்த அமைப்பாக இருந்தப்பயே அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு சம்திங் 100 என்னவோ வந்து வார்டு மெம்பர்கள் இருந்தாங்க அப்பயே, அப்போ அவங்க 3 டிஜிட்ல வந்துட்டாங்க, நீ 14 வருஷமா கடை போட்டிருக்க, ஒரு டிஜிட் சிங்கிள் டிஜிட் ஒரு 1, 2 கட்டுத்தொகை ஒரு தொகுதியில 2 தொகுதியில அப்ப இல்ல அவங்க மக்கள் இயக்கம் என்ன பண்றது விஜய் மக்கள் இயக்கம், மக்கள் இயக்கமா இருக்கும் பொழுது 100 கிட்டத்தட்ட ஒன்றிய இதுல வார்டு கவுன்சில் ஜெயிச்சாங்க. இப்ப அவர் கட்சிக்கு வந்துட்டாப்ல, இப்ப சவால் நீயே அவரு விட்டுருக்காரு சவால், அதை அக்செப்ட் பண்றேன் ஏற்கிறேன் மறுக்கிறேன் ஏதாவது சொல்லு ஏதாவது ஒண்ணு சொல்லு. அப்ப ஒட்டுமொத்தமா இது எப்படி அதிமுகவுக்கு பாதிப்போ அதே மாதிரி அதை விட அதிகமாக ஆமை குஞ்சுகள், அதாவது இப்ப அதிமுக இடத்த அவரு வந்து பிடிக்கிறாருங்கிறது வேற, ஆனால் அது வந்து இவங்களால இனிமேவாவது முழிச்சுக்கிட்டு தலைமையை மாற்றியோ இல்லை ஸ்ட்ராட்டஜியை மாற்றியோ அவங்க சண்டை செய்யலாம்,
ஆனால் நாம் தமிழரை நசுக்கிட்டாரு அவரு. இனிமே ஒன்றும் பண்ண முடியாது. தொண்டையை பொறுமிட்டு கூடாரம் காலியாக வரப்ப அப்படித்தானே இருக்கும். அப்போ அதனால அதிமுகவை விட அதிகமாக சீமானுடைய கட்சி எனக்கு அவர் தான் அந்த மெடலை குஞ்சுகள்லாம் முடிச்சு வச்சுருந்தாப்புல. சீமான் இந்த தேன் முட்டையை காமிச்சு சின்ன பிள்ளை ஏமாற்றி கூட்டு போவாங்கல்ல அந்த மாதிரி இவர் இந்த ஆ உள் நிறம் புடக்கி பேசிட்டு கவுட்டியை விரிச்சுக்கிட்டு வா கையை வரைச்சி வச்சுக்கிட்டு வா அப்படி சொல்கிற தூக்கம்லாம் சொன்னாப்புல. இப்போ அந்த ஒட்டுமொத்த கூட்டமும் எங்கே போனாக்க அப்படியே இங்கிட்டு வந்துடும். சீமானோட யூஎஸ்பி வந்து என்ன அப்படின்னா இந்த யூனிக் செல்லிங் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. யூஎஸ்பிங்கிறது என்ன அப்படின்னா இப்போ மற்ற தலைவர்கள்லாம் வந்து மேடையில் அவங்களுக்கான ஒரு ஃபார்மெட் இருக்கும், அவங்க அப்படி தான் பேசுவாங்க. இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா இந்த நம்ம ஃபேஸ்புக்லேயோ யூடியூப்லேயோ அடே வாடா டே போடா அப்படின்னு வந்து பேசுவாங்கல்ல அந்த ஃபார்மேட்டில் பேசக்கூடிய நபர் அவர். அதனால் வந்து இந்த பதின்புறத்தில் நம்மளே வந்து எப்படி போகணும் சீமான்கிட்ட ஆஹா ஒருத்தர் வந்து மாறி பேசுகிறான் நம்மளை மாதிரி பேசுகிறான் நம்மக்கிட்ட பேசுகிற மாதிரி பேசுகிறான் அப்படின்னு தான் நம்ம போனோம். அப்படி தான் வந்து இந்த விடலை குஞ்சுகள் விசிலரித்தன் குஞ்சுகள் போவாங்க. இப்போ அதே மாதிரி ஒரு ஃபார்மெட்டில் பேசுகிற இன்னொரு ஆள் யாருன்னா நேற்று தன்னுடைய கன்னி பேச்சில் அவர் பேசுகிறப்ப பாருங்களேன் படத்தில் டைலாக் டெலிவரிஸ் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருந்தது இல்லையா. ஃபுல்லாக அவரோட ஸ்பீச் எதுவுமே வந்து அவரை பொறுத்தவரைக்கும் ஒரு கிளைமேக்ஸ் காட்சி இது அவ்வளோதான். அந்த கிளைமேக்ஸ் காட்சி மாதிரி தான் அவர் பேசுவார். அப்போ இதே விசிலடிச்சாங்க குஞ்சுகள் வந்து அப்படியே அங்கே நகருவாங்க. அதை தான் நான் சொன்னேன் முன்னாடி அந்த முக்கியமான பாயிண்ட்டுங்கிறது இதுதான். அப்போ இந்த கொள்கையோ இல்லை வந்து அரசியல் தெளிவோ அரசியல் அனுபவமோ அவங்க இப்போ ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் வந்து முன்னாடி தேர்தல்களெலாம் பங்கெடுத்துருக்க மாட்டாங்க, மாநாடுகள் பார்த்துருக்க மாட்டாங்க, பிரச்சாரங்களுக்கு பங்கெடுத்துக்க மாட்டாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து என்னன்னா நம்மள்கிட்ட யார் பேசுறா நம்மளை மாதிரி யார் பேசுறா அதுதான் அவங்களுக்கான பாயிண்ட். அப்போ அந்த குரூப் அப்படியே இங்கே வந்துடும். அப்போ அந்த 8%ங்கிறது வந்து 0.8 மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இது வந்து திமுக இழப்பு சரிச்சிருவாங்க இனிமேல் திமுகவை அப்படிங்கிற வெர்ஷன் இருக்குல்ல அதுக்கு திமுக பதில் சொல்லும் அது வேற. ஆனால் இந்த கணிப்புலாம் இருக்குல்ல சீட் பாக்ஸ் மணிகள் போன்றவர்களோட கணிப்பு இருக்குல்ல அது வந்து என்னைக்கு தெரியும்னா இந்த நம்பர் கடைசியில் லிஸ்ட் பண்ணுவாங்க தெரியுமா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அதில் வந்து ECI.result.in அப்படின்னு வந்து ஒரு பேஜில் நம்பர் லோட் ஆகும் 2026 அன்னைக்கு தெரியும். அதோட சீமான்ட்ட உள்ள கூட்டம்லாம் என்னன்னாக்க விசிலடிச்சாங்க குஞ்சுகள் அவங்கள்ட்ட கொள்கை என்னென்னு தெரியாது. பேசும்பொழுது நாங்கள் கொள்கையை தான் பேசுகிறோம் கோட்பாடுகளை பேசுகிறோம் அப்படிம்பாங்க. ஆனால் அந்த கொள்கைக்கு எதிராக ஒரு தலைமை செயல்படும் பொழுது அந்த கட்சியை விட்டு வெளில வந்துடுவாங்க கொள்கை தெரிஞ்சவங்க. அப்படி கொள்கை தெரிஞ்சவங்கள்லாம் வெளில வந்துட்டாங்க. இப்போதைக்கு இருக்கிற கூட்டம் வந்து கொள்கை கூட்டம் அல்ல, அது ஒரு விசிலடிச்சாங்க குஞ்சுகள் கூட்டமாக இருக்கும். சும்மா இந்த ஆ ஊன்னு பேசுகிறத பார்த்துக்கிட்டு நாளைக்கு ஏதோ புரட்சியை கொண்டு வர போகிறார் அண்ணன் ஒட்டுமொத்தமாக அப்படி துப்பாக்கி எடுத்து நிப்பாட்டிட்டு சேவா மாதிரி புடல் மாதிரி வந்து அடித்து துவம்சம் பண்ணிட்டு போய் அதிபராக உட்காந்துருவார் அப்படின்னு நம்பிக்கிட்டு நைட்டு பேண்ட்டையோ ட்ரௌசரையோ கைலியையோ வேட்டியோ நினைத்து கொடுக்குற ஒரு கும்பல் அது. இப்போ அது ஒரு கவர்ச்சியில் உட்காந்துருக்கும். அந்த கவர்ச்சிக்கு சப்ஸ்டியூட்டாக தான் இப்போ இன்னொரு கவர்ச்சி ஆனால் விஜய் ஒரு திரை கவர்ச்சி இறக்கி விட்டுருக்காங்க. தரை கவர்ச்சி அடிச்சு விட்டுட்டு இப்போ திரை கவர்ச்சி நிற்க போகுது. இப்போ அங்கே தரையில் அடித்தவங்கெல்லாம் என்ன பண்ண போகிறாங்க திரையில் வந்து அடிக்க போகிறாங்க. அதனால் அந்த கூட்டம் முழுக்க அப்படியே இங்கே போகிறதுக்கான சாத்தியக்குறில் எக்கச்சக்கமாக உண்டு. ஆனால் திமுக கிட்டவையோ கம்யூனிஸ்ட் கட்சிக்கிட்டையோ அல்லது விசிகா கூட உள்ள கூட்டம் வந்து நேரம் அங்கே போகாது. எனக்கு அதெல்லாம் கொள்கை கூட்டம். இந்த மாதிரி நரம்பு புடக்கி பேசுறது அப்படி கையை காலை அகட்டிட்டு பேசுறது அப்படி நீங்கள் திமுக யாரையும் பார்க்க முடியாது. ஏன்னா அங்கே எப்பப்ப சரிவுகள் உண்டாலும் அங்கே அடி உழுவோம். ஆமாம் உதாரணத்துக்கு என்ன போக்குவரத்து ஊழியர்களோட ப்ரொடெஸ்ட் அப்போ தோமுசா வந்து இறங்கி வந்து ஆதரவு கொடுத்து பேசுகிறாங்க. யார் அடிக்கிறாங்கன்னா திமுக அடிக்கிறாங்க. அது எதோட தொழிற்சங்க பிரிவுனா திமுகவோட தொழிற்சங்க பிரிவு. அப்போ அவங்க ஆதரவு சரி. அப்போ இது போக்குவரத்து தொழிலாளர்களில் இந்த பிரச்சனை அப்போ 12 மணி நேர வேலைக்கு வந்து தோமுசா போராட்டம் நடந்தது யாரையும் திமுக அதை வந்து பின்வாங்கணும் அப்படின்னு. அது வந்து ஒன்று. ரெண்டாவது வந்து இப்போ சாம்சங் ஊழியர் போராட்டத்துக்கு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க. ஆர்ப்பாட்டத்துக்கு தோமுசா ஆதரவு. ஸோ இப்படி வந்து கொள்கைக்கு ஒரு பிரச்சனை வருதுங்கிறப்ப தலைமையே இப்படி பண்ணக்கூடாது தம்பி வண்டி ரூட்டு மாறுது அப்படின்னு பிடிச்சி இழுத்துட்டு வருவாங்க. இதுதான் வந்து கொள்கை நடக்கிறப்ப பிரச்சனை வரும். அதே மாதிரி கூட்டணி எடுத்துங்க சிபிஎம் வந்து 12 மணி நேர வேலை திட்டத்துக்கு அவங்க எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்துனாங்க. விசிகா வந்து போராட்டம் நடத்துனாங்க. ஸோ இதுதான் வந்து கொள்கை கூட்டத்துக்களை வந்து நடக்கிற பிரச்சனைகள் வந்து விமர்சனங்கள் இப்படி தான் இருக்கும். இவங்க யாருமே வந்து அஸ் எல்டர் பிரதர் யூ கோ அண்ட் என்ஜாய் அப்படின்னா என்டர்ஸ் பண்ணி கைதட்டா. நீ மேடையில் பேசும்பொழுது பெண்களுக்கு பாதுகாப்பான கட்சி அப்படின்னு சொல்ல வேண்டியது பெண்களுக்கு ஏதாவது ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஒரு ரேப் கேஸ் நடக்குது அல்லது பெண்களை எரிச்சு கொண்டாங்க அப்படின்னு கட்சிக்குள்ள நடக்கிற விமர்சனத்துக்கு கூட. ஆமாம் வெளியில் வந்து வெளியில் நடக்கும்போது நீ மேடையில் என்ன பேசுறேனாக்கா நான் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அப்படி அவனா செஞ்சேனாக்கா இப்போ அவனை வந்து சுட்டு தள்ளிடுவேன் அப்படிங்க வேண்டியது. ஆனால் கட்சிக்குள்ளே நடக்கும்பொழுது அஸ் எல்டர் பிரதர் யூ கோ அண்ட் என்ஜாய் கோ அண்ட் என்ஜாய் கொள்ளையில் அவ்வளோ பொம்பளைங்க இருக்கு இப்போ என்ஜாய் பண்ணு டேய் தம்பி. அதாவது அவன் எல்லாரில் இருக்கிறது கூட எனக்கு பிரச்சனை இல்லைடா அது கூட அந்த அமெரிக்கன் பிகர்களாக இருக்குதுலரான பிகர்கள் தான் தம்பி. அப்படியே அந்த மைக் இருக்குல்ல ஒரு நிமிஷம் அப்படியே நனைஞ்சிருக்கு.
வாயிலிருந்து எச்சு போட்டு ஒரு மாதிரி இதாகிடும். அதான் சொன்னேன். ஆ அதான் தான் ஓ விளக்கம் படுத்தினா ஓகே வேற ஒன்றும் இல்லை. ஆமாம், அதனால் இது அதிமுகவை விட அதிகமாக நாம் தமிழர் கட்சி கூடாரம் காலியாக போகுது. சரி நீ சும்மா இப்படிதான் சொல்லிட்டு இருப்பீங்க, யாராவது வந்தாக்கா வந்து ஒன்றா ஒன்று போட்டு அட்டாக் பண்ண வேண்டியதா, அல்லது நீங்கள் பிஜேபி பி டீம் சி டீம் சொல்லுவீங்க. அப்படி இல்லைனாக்கா திமுகவுக்கு பாதிப்பு இல்லை, அதிமுகவுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு பிஜேபிக்கு தான் பாதிப்புன்னு சொல்லுவீங்க. வேறு என்ன நீங்கள் 200 வாங்கிட்டு தான் போடுவீங்க சொல்லுவீங்க. சரி இதில் திமுகவிற்கு பாதிப்பு இருக்கா, அந்த லைனை நம்ம பார்த்துருவோம். திமுகவிற்கு பாதிப்பு இருக்கிறது. எப்படி எப்படி இருக்கும்னாக்கா, இப்போ ஒரு கூட்டணி போறாரு, இப்போ இண்டிவிஜுவலாக நிற்கும் போது பாதிப்பு இல்லை. இப்போ ஒரு கூட்டணி போறாருன்னு வச்சுப்போம், இவருக்கு கொள்கை பேசுறதுக்கான நபர்கள் யாரும் கிடையாது. ஏன்னா இவருக்குமே அது பேச தெரியாது, தெரிஞ்சிருச்சு தெரியாது. அப்ப இவர்கிட்ட ஒரு மாசு இருக்கு, ஒரு மாசா ஒரு கூட்டத்தை ஏற்கனவே கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு. அதனால இவருக்கு ஒரு எல்லார்கிட்டையும் மக்கள்கிட்ட அந்த முகம் போய் சேர்ந்துருக்கு. அப்ப இவர் வந்து ஒரு மாசான ஒரு என்ட்ரி இருக்கு. மைக்க போட்டு இப்ப நம்ம கேட்கற மாதிரி கொள்கை என்ன வந்தா நீங்க என்ன போறீங்கிற கேள்வி இன்னும் உக்கரமா வரும். அதை பதில் தேடுறத நோக்கி, அதான் அதை பதில் சொல்றதுக்காக நபர்கள் இந்த கட்சியில இல்ல. காம்பன்சேட் பண்றதுக்கு ஆட்கள் வேணும். அப்ப அதற்கான ஆட்கள் உள்ள இருந்தாக்கா அது எப்படி டிரைவ் ஆகும்? அப்ப அதுக்கான ஆட்கள் என்ன பண்ணுவோம்னாக்கா, விசிகாவோ வெளியில இருந்து அவுட் சோர்ஸ் பண்ண போறாங்க. இல்ல இல்ல, அப்ப விசிகா கூட்டணியாக இதை பேசுவதற்கான கொள்கை சார்ந்து இதை பயணிப்பதற்காக வந்து அவங்க விசிகாவ கூட்டணிக்கு இழுக்கிறது, கம்யூனிஸ்ட் கட்சிகளை கூட்டணிக்கு இழுக்கிறது. இப்ப காங்கிரஸ் எடுத்துக்கலாம், அவங்களும் வந்து பாரம்பரியமான கட்சி, அவங்கள்ட்ட கொள்கை விமர்சனம் இருக்கலாம், ஆனா அவங்களும் கொள்கைன்னா என்ன ஒரு ஒரு கட்சி பார்மெண்டா செயல்படக்கூடிய ஆட்கள். ஆமா, அதனால இப்படி காங்கிரஸ் விசிகா கம்யூனிஸ்ட் கட்சி இவங்க எல்லாம் கூட்டணிக்குள்ள தூக்கி போட்டுக்கிட்டாக்கா, இப்போ இந்த கூட்டணியில் இவர் வந்து கூட்டத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு நபராகவும் கொள்கைகளை பேசுவதற்காக விசிகா கம்யூனிஸ்ட் கட்சி இவங்கெல்லாம் இருக்காங்க, காங்கிரஸாக இருக்காங்க. ஜெலிக் சார் நீங்களா அப்படின்ற மாதிரி எனக்கே ஒரு மாதிரி ஜெலிக். இப்போ இப்படி ஒரு கூட்டணியை வைக்கிறாருன்னு வைங்க, அப்படி ஒரு கூட்டணி கட்டுனா திமுக பழக்கின்னு நினைக்கிறீங்க? இல்லை ஆமாம், இப்போ இப்படி ஒரு கூட்டணி அமைஞ்சிச்சுன்னு வச்சுங்களேன், அப்போ அது திமுகவுடைய ஏற்கனவே திமுக ஜெயிப்பதற்கான கூட்டணியாக இந்த கூட்டணி கட்சிகள்லாம் பெரிய பங்கு வைக்கிறாங்க. இப்போ அதெல்லாம் தூக்கிக்கிட்டு போட்டு இப்போ இங்கே வந்தோன்னு என்னாகும்னாக்கா, இப்போ இந்த ஸ்விங்கர்ஸ் ஓட்டும் மாறும். இந்த ஸ்விங்கர்ஸ் ஓட்டு வந்து அங்கங்கே போகிறது, இப்போ விசிகா கம்யூனிஸ்ட் கட்சி இதெல்லாம் போகிறது போகும்பொழுது தாவைக்காப்பக்கிட்டு வரலாம் வரலாம். அப்போ ஸ்விங்கர்ஸ் ஓட்டு இந்த பக்கம் வரலாம். சரி, அப்படி வர்றதுனால ஒருவேளை இவங்க இந்த விஜய் தலைமையிலான இந்த கூட்டணிகள் இதை ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் அப்போ இருக்கு. அப்போ அது திமுகவிற்கு இழப்பாக போய் முடியும். அப்போ அது யாருக்கு லாபம்? யாருக்கு லாபம்னா பிஜேபிக்கு தான் லாபம். எஸ் தட்ஸ் கரெக்ட். ஸோ அதனால அவங்க தோக்குறாங்கனாக்கா யாருக்கு லாபம்னா பிஜேபிக்கு தான் லாபம், விஜய்க்கு கிடையாது. ஏன்னா இப்படி ஒரு கூட்டணியை அமைக்க வேண்டும் என்கிற யுக்திக்காக தான் விஜய களத்தில் இருக்க. ஒரு ஏ4 சீட்டை எடுத்து, ஏ4 சீட்னா நீங்கள் மாநாட்டில் இருக்கிற ஏ4 சீட்டுக்கும் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா கம்பெனி பொறுப்பு இல்லை, ஒரு ஏ4 சீட்டை எடுத்து எழுதி ப்ரோ போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. அதனால வந்து இந்த கூட்டணியை, திமுக கூட்டணியை உடச்சி விசிகா கம்யூனிஸ்ட் கட்சி காங்கிரஸை தூக்கி இங்கிட்டு போகணும் இந்த ஸ்டேட் எலெக்ஷனுக்கு அப்படிங்கிறதுக்காக தான் விஜயை வந்து கட்சியை ஆரம்பிக்க வச்சிருக்காங்க பிஜேபி. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ளே சல்லி பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை, அவங்க ஜெயிக்கவே மாட்டாங்க, டெபாசிட் வாங்குறதே சந்தேகம் அப்படிங்கிறது அவங்களுக்கே நல்லா தெரியும். அவங்களுக்கு அதிகபட்ச ஆசை. ஆமாம், அதனால அவங்க வளர்ந்து தமிழ்நாட்டுக்குள்ளே ஜெயிக்க முடியுங்கிறது அவங்களுக்கே தெரியாது, அவங்களுக்கே அது வராது, அது நடக்காதுங்கிறது அவங்களுக்கே தெரியும். அப்போ குறுக்கோளில் என்ன பண்ணுவாங்கனாக்கா, விஜயை இறக்கி விட்டு இப்போ கம்யூனிஸ்ட் கட்சி விசிகா காங்கிரஸ் இன்னும் வேறு ஏதாவது, அப்புறம் ஸ்விங்கர்ஸ் ஓட்டை ஏதாவது மாற்றி விட்டு அதுக்கடையில் ரெண்டு ஊழல் வழக்கு எங்கேயாவது திமுக மேலே போட்டு விட்டு ஊழல்னு மீடியாக்களை பேச வச்சு பரப்ப வச்சு பாருங்கள் ஊழல் இந்த ஸ்விங்கர்ஸ் ஓட்டு ஒட்டமாக ஓட்டு மொத்தமாக பண்ணி, இதுதான் அவங்களுடைய பிளான். அப்போ இவங்களை ஜெயிக்க வைக்கிறது பிஜேபிக்கு என்ன லாபம்னாக்க, திமுக தோத்தாலே அவங்களுக்கு லாபம் தான். அதிமுக ஆட்சியில் இருக்கிறப்ப எப்படி பிஜேபிக்கு லாபமோ அதே போல தான், அதே மாதிரி தான். அப்போ என்ன பண்ணுவாங்கனாக்கா, ஆளுங்கட்சி அவங்க வரும், அப்போ எதிர்கட்சியாக கூட திமுக இல்லாமல் கூட போகலாம். ஒருவாள் இப்படி ஜெயிக்கும் பட்சத்தில் ஏற்கனவே விஜயகாந்த் வந்தார்ல, அது மாதிரி. ஏன்னா இப்படியாப்பட்ட ஒரு மாசம் வந்து விஜயகாந்துக்கு வந்துச்சு. விஜயகாந்த் உள்ள வரும் பொழுது கொள்கையாக பேசக்கூடிய நபர்களை அவர் கொஞ்சம் கூட்டு பக்கத்தில் வச்சுக்கிட்டாப்ல. அப்போ அச்சியில் இருக்கா அப்படின்னா அவர் கட்சி பேர்லேயே கிடையாது. ஆமாம், தேசிய முற்போக்கு திராவிடர் தான். அப்போ என்ன பண்ணப்பல, பக்கத்தில் அதுக்கு பேசக்கூடிய நபர்களாக கூட்டு பக்கத்தில் உட்கார வச்சுட்டாங்க. கொஞ்சம் வேற பெரிய மாசான ஒரு கூட்டம் வந்துச்சு. அப்போ திமுகவை வந்து ஓரம் கட்டிட்டு இவங்க எதிர்கட்சியாக அமைஞ்சாங்க, அதிமுக ஆளுங்கட்சி இவங்க எதிர்கட்சி மிகப்பெரிய. இதுக்கப்புறம் திமுக அப்படி மீண்டு வரப்போகுது அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி. இப்படியாப்பட்ட ஒரு தாக்கத்தை கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் இந்த திரையிலேருந்து வந்தவங்க யார் யாருனாக்கா, நம்ம கமலஹாசன் வந்தாப்புல அவரும் இதே மாதிரி. ஆனால் அவரால் விஜயகாந்த் அளவுக்கு இங்கே ஓகே உட்கார முடியல. இல்லை இங்கேதான் இருந்தார் கமலஹாசன தேடுறேன் காலகாலமே கபலில் ஒரு யோக்கி எடுத்து கணக்கு மாட்டான் தேடுறேன்.
இடையில வந்து அப்படியே ஒரு அப்படியே நகர்ந்து போறீங்க பார்த்தீங்களா, உங்களோட வன்மங்க தான் தெரியுது. எவ்வளவு வன்மமா இருக்கிறீங்க, சரத்குமார் விட்டீங்க இவருக்கு முன்னாடி அவர் ஆரம்பிச்சாரா இல்லையா? அவர் நைட் ரெண்டு மணிக்கு பொண்டாடி தட்டி கட்டி எங்கேயாவது போய் சேர்ந்துருப்பாப்ல, சேர்ந்துட்டாரு. எந்த கட்சி சேர்ந்துருப்பாங்க? இன்னொருத்தரையும் விட்டீங்க. டிஆர் என்ட்ரி கொடுத்தது கமலஹாசன் அவர்கள் தான். பெரிய கூட்டத்தை காமிச்சாப்ல இன்னைக்கு விஜய்க்கு சேர்ந்த கூட்டத்தை விட அதிகமான கூட்டம் அவருடைய மீட்டிங் வந்துச்சு. அப்ப மீட்டிங்ல கூட்டத்தை கூட எல்லாம் யார் யார் இருக்கா பாத்தீங்களா, இவரெல்லாம் எவ்வளவு பெரிய இன்டெலக்சுவல் தெரியுமா அப்படின்னு அவரும் ஒரு சில கூட்டம். ஆமா, அதுக்கப்புறம் விஜயகாந்த்க்கு அப்புறம் அந்த கொள்கை பேசக்கூடிய சில நபர்களை, கொஞ்சம் இன்டெலக்சுவல் பேசாக இருக்கக்கூடியவங்கள அவர் வந்து கூட்டு பக்கத்துல உட்கார வச்சிட்டாப்ல. பல நபர்களை இன்க்ளூடிங் வந்து பாரதி கிருஷ்ணகுமார் இருந்தார் இன்னைக்கு, இன்னும் பல பேர் இந்த கட்சியில் நம்ம தமிழர் அபிமணியன் தமிழ் அப்படி பல பேரும் வந்து அந்த கொள்கை பேசக்கூடிய நபர்களாக பல பேரும் வந்து கூட்டு பக்கத்தில் வேற வச்சுட்டாப்ல. இப்போ விஜய் வர்றாப்ல, விஜயில பக்கத்தில் பேசுறதுக்கு ஆளே கிடையாது, விஜய் மட்டும்தான் பேசிட்டு இருக்கா. அவ்வளோ புசியானதுக்கு என்ன தெரியும் அவருக்கு, அப்புறம் தளபதியின் பெயரை கொண்ட தளபதி இது தளபதி அப்படின்னு பேசுவோம்ல, நிறுத்தம்னு சொல்றோம்ல, அவங்க இருக்காங்கல்ல கூட்டணி அமைஞ்சு இப்படி வெற்றி வருது அப்படின்னாக்கா ஒருபோதும் பிஜேபி இங்க ஓட்டு வாங்கி அது வளர்ந்து ஆட்சி பிடிக்க முடியாது. அப்ப என்ன பண்ணுவாங்க, இப்படி ஒரு கூட்டணி அமைச்சு, அதனால நல்லா கவனிச்சுன்னா தெரியும், விஜய் கட்சி ஆரம்பிக்க போறாரு அப்படிங்கிற ஒரு தகவல் வருது. அவர் அந்த ஃபர்ஸ்ட் சாங் ரிலீஸ் பண்ணாங்களே, ஆந்தம் சாங், அந்த கொடி கொடிவாள் அன்னையிலேருந்து என்ன பண்ணாங்கன்னாக்கா, இங்கே உள்ள அந்த பத்திரிகையாளர்கள் அப்புறம் இந்த நடுநிலை பத்திரிகையாளர் சொல்லி கொடுக்குறாங்க, இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்கன்னாக்கா, ஜெலிக்ஸ் இந்தவங்கெல்லாம் பேசும்பொழுது, ஓ ஜெலிக்ஸ்லாம் இப்போ அதில் வராது. ஆமாம், நடுநிலை பத்திரிகையாளர் வந்துடுறாரு. ஆமாம், பத்திரிகையாளர் தான். இப்போ அவங்கெல்லாம் பேசும்பொழுது நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், விசிகா கம்யூனிஸ்ட் கட்சி போன்ற கட்சிகளை வந்து கூட்டணியிலிருந்து வெளியில் எடுக்கிற வேலை. நீங்க ஏன் அங்கே வரக்கூடாது, நீங்க நீங்க அங்கே வந்தால் எப்படி இருக்குன்னு தெரியுமா? இப்போ சமீபத்தில் கூட ஒரு கட்டு ஒன்று வைரல் ஆச்சு, ஒரு 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 கூட்டணி ஒன்று அமைக்கிறாங்க சொல்ல, அது வந்து இப்போ இப்போ விஜய் இருக்காரு, விஜய் கூட வந்து ஆப்வியஸ்லி சீமான் வந்தாங்க. ஆமாம், ஏன் தமிழராக ஒரு சீமான் உள்ள வராரு, அப்புறம் அண்ணன் திருமாவளவனும் ரொம்ப வருஷமாக வந்து ஆட்சியில் பங்கு அதனால அவரும் வரலாம். இப்படி வரும்பொழுது ஒரு நாலு பேர் ஏன் வரக்கூடாது நினைக்கிறீங்க? அது ஒரு நாலு பேர் வந்தாங்க, டெபுட்டி சிஎம் நாலு பேர் இருக்கட்டுமே, அப்புறம் அந்த நாலு பேரும் சேர்ந்து ஒருத்தர் சீமா சூஸ் பண்றது அப்படின்னு அப்படி 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 ஒன்று அமைஞ்சா அவங்க அதிகாரத்திலையும் பங்கு இருக்கு அப்படிங்கிற வகையில அவங்களும் உள்ள வருவாங்கல்ல. இப்படி எல்லாம் உருட்டுறதுக்கு காரணம் என்னன்னாக்கா, இந்த கட்சிகள் அப்படியே வெளியில் எடுத்து, கூட்டணி கட்சிகளை வெளியில் எடுத்து அதிமுக கூட சேர்க்கறதோ அல்லது வேற அதெல்லாம் அதெல்லாம் உங்களுக்கு அஜெண்டாவே கிடையாது, இவங்களை எடுத்து அப்படியே விஜய் கூட சேர்க்கணும். விஜய் கூட சேர்த்து இந்த கூட்டணிகள்லாம் ஒரு ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம், அந்த ஸ்விங்கர்ஸ் விட்டு அதெல்லாம் அந்த ஏற்கனவே ஊழல் வழக்கில் அங்கே அங்கிட்டு போட்டு திமுக போட்டு இப்போ ட்ரை பண்ணி இது ஓகே ஆயிடுச்சு அப்படின்னாக்கா பிஜேபி என்ன பண்ணுவோம்னாக்கா, ஆட்டோமேட்டிக்காக ஒரு எதிர்கட்சிங்கிற அளவில் அங்கேருந்து அதிமுக சில எம்எல்ஏக்கள் வாடகை எடுப்பாங்க சரிங்களா. அப்போ எதிர்கட்சியாக அவங்க உள்ளே போவான், எதிர்கட்சி வாடகையெல்லாம் எடுக்க தேவையில்ல. சிபிஐ ஆஃபீஸில் ரெண்டு ஃபைல், அண்ணா அண்ணாமலை சார் எங்கே இருக்காருன்னு சொல்லுங்க, துண்டு கூட நானே பாஜக துண்டு ரெடி பண்ணுறேன், அவரை மட்டும் வர சொன்னீங்கன்னா போட்டோவை பிடிச்சி பாஜக நீங்கள் கமலாலத்துக்கு ஆப்போசிட்டில் நாங்கள் டீ குடிச்சிட்டு இருக்காங்க, அந்த உள்ளே வந்துடுறேங்க நான் டீ கூட கிளாஸ் அப்படியே ஸ்கூலில் வந்துடுறேங்கண்ணா. அதனால வந்து வாடகையெல்லாம் வாங்கவே வேண்டாம், ஒரு ஃபோன் ட்ருங்கிறதுக்குள்ளே அட்டன் பண்ணுறானுங்க, கட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே கமலா ஆஃபீஸ் வாசலில் நிற்பாங்க, அதனால் அவ்வளோ தூரம் போகவே வேண்டாம். அப்போ ஆளுங்கட்சியாக இவங்க இருக்கும்பொழுது எதிர்கட்சியாக ஆட்டோமேட்டிக்காக பாஜக வந்து அங்கேருந்து ஆளுங்களை பிடிச்சி போட்டு இவங்க எதிர்கட்சியாக மாறிடுவாங்க, எதிர்கட்சியாக மாறி ஆஃபீஸு சொல்ல தேவையில்ல, அப்புறம் அவங்க ஆட்சிக்கு போய் நடத்தி அது விஜய்கிட்ட சொன்னால் போதும், அவங்க தானே அனுப்பிச்சுட்ருக்காங்க, கூப்பிட்டு அப்போ ஆட்சியை கவுத்து விடுப்பாங்க, நாங்கள் சொல்லிட்டு சில கம்ப்ளைண்ட்ஸ் வைக்கிறோம், டபா டபான்னு கவுத்துனா கவுத்து விட்டு இவங்க அப்புறம் ஆளுங்கட்சியாக மாறுவது, அல்லது இவங்க எதிர்கட்சியாக இருந்துக்கிட்டு விஜயை வந்து இவங்க கைக்குள்ள எப்படி இவங்க ஆள் தான் சொல்கிறது அரசியல கரைச்சு குடிச்சு எல்லாம் பண்ணவர், 29 வயசுல கட்சியை கட்டி இத்தனை வருஷம் ஒரு மனுஷன் இழுத்துட்டு வர்றாங்கன்னா நீங்க அவருக்கு அரசியல் படம் எடுக்கிறீங்க? இல்ல அவருக்கு இதெல்லாம் தெரியாதா? இல்ல அவருக்குன்னாக்கா இப்படி நடக்கும்பொழுது அவங்க யோசிப்பாங்கல்ல, நீ ராஜா நீ இப்படி வந்தாக்கா
காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சியில் பேசி கொண்டு வந்தாக்கா, காங்கிரஸ் கட்சிக்கு வந்தாக்கா, அப்புறம் உணர்வுகளுக்கெல்லாம் போட்டு அது மக்கள் நம்புனாக்கா, அப்புறம் சிங்கிள் டு சிங்கிள் ஓட்டு மாறுனாக்கா, அதுக்கப்புறம் மக்கள் ஓட்டு போட்டாக்கா, அப்புறம் நாங்கள் ஜெயிச்சா, இதெல்லாம் அக்கா 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 அக்காங்கிறது என்னன்னாக்கா, இது அசம்ஷன், இது இது சும்மா யூகம், இது அவ்வளவுதான். இது நடக்கலாம் நடக்காமையும் போகலாம்ங்கிற ரெண்டு, நடக்கலாம்ங்கும் போது நடக்காமலும் போகலாம்ங்கிற ஒரு பாயிண்ட் வந்து ஆப்ஷன் தான் அது. ஆனா நான் திமுக கூட இருந்தேன்னு வச்சுங்களேன், இது கன்ஃபார்மா ஜெயிக்கக்கூடிய டீம் இது, இந்த கூட்டணிங்கிறது இந்த எலெக்ஷன்ல கன்ஃபார்ம் வெற்றி. கை மேல உள்ளங்கையில நெல்லிக்கணியில அந்த மாதிரி உள்ளங்கை மேல நெல்லிக்கணியாக இருக்கிற ஒரு வாய்ப்பை விட்டுட்டு நான் இதை அறிஞ்சு சாப்பிட பாப்பேனா, இல்ல உங்க கூட வந்தா அங்க ஒரு நெல்லிக்காய் இருக்குல்ல, அது குய்யா போல சைஸுக்கு பெருசா இருக்குங்கண்ணா, அதை அப்படியே கல்ல எடுத்து விட்டோம்னா அப்படின்னு திரும்பி நான் ஆரம்பத்துல ஆரம்பிப்பேனா அப்படின்னு அவர் கேட்க மாட்டாரா? அதோட நீ சொல்றது நெல்லி மரம் இல்லடா, அது செவுத்துல நெல்லி மரம் மாதிரி வறந்து வச்சிருக்காங்க, கல்லு விட்டாங்க செவுத்துல விட்டு நம்ம மேலாண்ட அடிக்குங்கிறது அவரு தெரியாத, பக்கத்துல போனா அது செவரா கூட இருக்காதுடா, அவங்க சும்மா போகாத ஊருக்கு எனக்கு வழி சொல்லிக்கிட்டு. அதனால இதெல்லாம் யூகம் நீ சொல்றது, ஆனா நான் இப்ப அங்க இருக்கிறது அது கன்ஃபார்ம் டெஃபினெட்லி அது ஜெயிக்கக்கூடிய கூட்டணி. அந்த கூட்டணி இருந்துட்டு ஜெயிச்சு எனக்கான சீட்டுகளை நான் எனக்கு தேவையானதை நான் வாங்கிக்கிட்டு நான் வந்து என்னோட மக்களுக்கு அல்லது இங்க உள்ள மக்களுக்கு நல்லது செய்ய பார்ப்பேனா, அதிகாரம் பக்கத்துல இருந்துக்கிட்டு நீ வந்தாக்கா போனாக்கா ஓட்டு போட்டாக்கா உட்காந்தாக்கா இதெல்லாம் நடந்தாக்கா அப்படின்னு இந்த ஆப்ஷனுக்குள்ள நான் வருவேன். ராஜா என்னை பார்த்தா எப்போ ராஜா தெரியும் அப்படின்னு நேரடியாக கேட்டுருவாப்புல. அதனால இந்த திமுகவுக்கு வந்து நான் அவருக்கு சமாதி கட்ட போறேன், திமுகவுக்கு திமுக வந்து குளிதோட்டி போட்டு புதைக்க போறேன். இப்படி பல பேர் கிளம்புனாங்க, அவர்கள் அரசியல் செய்யட்டும், இறங்கறுப்பாவே அவர்களே எழுதி அனுப்புவார்கள். அதனால இதுதான் இதுக்குள்ள உள்ள இந்த கூட்டணி கணக்குகள். இது வருகையை ஒட்டி யாராருக்கெல்லாம் நஷ்டம் அல்லது பிஜேபியினுடைய பிளான் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம தெளிவாக இந்த வீடியோவில் நம்ம பார்த்துக்கிட்டோம். நம்ம அடுத்த வீடியோவில் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று வைரலாக இருக்குது, அதாவது இந்த ஜாதி அழித்தொழுத்தல் புத்தகமும் பகவத்கீதையும் ஒரே ஃப்ரேமில் பக்கத்து பக்கத்தில் வச்சு அந்த பாட்டில் கொள்கை விளக்க பாட்டில் ஒரு பாயாசத்தை கிண்டி இருக்கிறாரு, ஒரு பாயாசத்தை கிண்டி இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இவர் சொன்னார்ல பாசிச பாயாசம், இவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் இந்த ஃபாசிசம் 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 அவ்வளோதான். ஒற்றுமையாக இருக்கிற நம்ம மக்கள் மத்தியில் இந்த சிறுபான்மை பெரும்பான்மைன்னு ஒரு பிரிவினை பயத்தை காட்டி ஒரு ஃபுல் டைம் சீனை போடுறதே ஒரு வேலையாக போச்சு. இல்லை நான் தெரியாமல் தான் கேட்குறேன், அவங்க ஃபாசிசம்னா நீங்கள் என்ன பாயாசமா? ராஜா முதல்ல பாசிசம் என்ன தெரியுமா? அதை பாசிச பாயாசம்னு சொல்லிட்டு பாசிசத்தை அவ்வளோ டைல்யூட் பண்ணுற நீ, பாசிசம்னு தெரியுமா உனக்கு? இல்லை இப்போ திமுகவை எதிர்க்கிறதுங்கிறதோ இல்லை இந்த அரசு எதிர்க்கிறதுங்கிறதோ நீங்கள் பண்ணுங்கள், அது உங்களுடைய அரசியல் முடிவு. இதை வந்து பாசிசத்தை காயின் மூலியமாக எதிர்ப்பேங்கிறது இருக்குல்ல, பாசிசம்ங்கிறது திமுகவுடைய கொள்கையா இல்லை கொள்கையா? இந்த சென்ஸ் நான் எப்படி இருக்கிறனா அவங்க மட்டும்தான் அதை பேசுகிறாங்களா இல்லை அவங்க மட்டும்தான் அதுக்கும் பேசிகிட்டு இருக்காங்களா? மக்கள் இயக்கங்கள் பேசுனது போன 2021 தேர்தல்லையோ அதுக்கு பின்னாடி இப்போ நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல்லையோ மக்கள் அமைப்புகள் பேசிச்சு அதை. இதை வந்து சிவில் சர்வீஸ் அவங்க பேசுனாங்க, சிவில் அமைப்புகள் பேசிச்சு, அதை ஒட்டி எதிர்கட்சிகளும் அதை எடுத்து பேசினாங்களே தவிர இதை வெறுமனே எதிர்கட்சி மட்டும் பேசுறதோ திமுக மட்டும் பேசிச்சு காங்கிரஸ் மட்டும் பேசிச்சுங்கிறது இல்லை. முதல்ல பாசிசம்ங்கிறத டைல்யூட் பண்ணல, நம்ம ஒவ்வொரு வீடியோவிலும் இதை பதிவு பண்ணிக்கிட்டே வரோம். பிஜேபி உள்ள வந்துடும் அப்படிங்கிறத இப்போ அதை வந்து அவங்க ஃபன் வேர்டாக மாற்றுறாங்க. இது வந்து திரும்ப திரும்ப பாஜக திட்டமிட்டு இது டைல்யூட் பண்ணுற வேலை. இது பாஜக உள்ள வந்துடும்ங்கிறது வந்து வெறுமனே ஒரு ஜோக் கிடையாது. பாஜக உள்ள வந்தால் எப்படி ஆயிடுங்கிறது திரிபுராவை போய் பாருங்க, உத்தரப்பிரதேசத்தை போய் பாருங்க, மகாராஷ்டிரா போய் பாருங்க, உத்தரகாண்ட போய் பாருங்க, அப்போ தெரியும். மகாராஷ்டிராவில் அவங்க லைட்டாக உள்ள போய் ஒட்டுமொத்தமாக கட்சியை காலி பண்ணிவிட்டு இப்போ அங்கே இருக்கிற எம்எல்ஏக்கள் மினிஸ்டர்ஸ்ல இருந்து பூரா இவங்களுடைய பிடிக்குள்ள இருக்காங்க இருக்கிறாங்க. மகாராஷ்டிராவில் இன்னைக்கு நிலைமை என்ன? சிஎம் வந்து இருக்கலாம், உங்களால் செயல்பட முடியாது. அங்கே உள்ள முக்கியமான கட்சி லீடர் ஒருத்தர் போட்டு தள்ளாங்க, சுட்டு தள்ளாங்க ரெண்டு வாரத்துக்கு. அது என்ன என்ன ஆச்சு? பாபா சித்திங்கிறவர் அங்கே பெரிய தலைவர், அவர் வந்து அவருடைய கொலை என்ன ஆச்சு? இப்போ இங்கே இப்போ இங்கே எழுதுனாங்கல்ல ராம்சாங்கோட கொலைக்கு, இங்கே பேசுனாங்கல்ல ஸ்வீட் பாக்ஸ் மணியெல்லாம் வந்து பேசினார்ல, அவர் உலக அரசியல் பேசுவார், இந்திய அரசியல் பேசுவார், இந்திய தேசிய அரசியல் பேசுவார், எத்தனை இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. இதுதான் இவங்களோட பாசிச எதிர்ப்புங்கிறது. ரெண்டாவது பாசிசம்ங்கிறது எவ்வளோ கொடூரமானது அப்படிங்கிறது இப்போ சமீபத்தில் இறந்து போனார்ல ப்ரொஃபஸர் டிஎன் சாய்பாபா, அவருடைய மரணத்தை எடுத்து பாருங்கள். அவர் எப்படி இறந்து போனார்? உடல்நிலை சரியில்லாமல் இறந்து போனார். அவர் எந்த வழக்குக்காக உள்ளே போனார், எவ்வளோ வருஷம் களமாடி இருக்கிறாரு,
அவரை வந்து யூஏபிஏ போன்ற கொடுமையான சட்டத்தை போட்டு கொன்னது வந்து இந்த பாசிசம். அவருடைய உடலில் வந்து 90% பாகங்கள் வேலை செய்ய முடியாத நிலைமையில் அவரை கொண்டு போய் உள்ளே போடுறாங்க. உள்ளே போடுறாங்க. இத்தனைக்கும் அவர் வந்து ஒரு மாற்றுத்திறனாளி தோழர். அவர் அவருடைய அம்மாவோட மரணம் நிகழ்ந்திருக்கு. அவர் வந்து மரணத்தில் வந்து அந்த இறுதி சடங்குகளை பங்கேற்கணும்னு கேட்குறாரு. அதற்கு வந்து பெயில் கொடுக்கப்படாமல் மறுக்கப்பட்டது. அவர் வந்து ஒரு சமூக போராளி. அவர் அவருக்கு வந்து இந்த நிலைமை. அவர் வந்து கண்ணீர் அவர் கண்ணீர் வழிக பேட்டி கொடுக்குறாரு பின்னாடி வெளியே வந்ததுக்கு பின்னாடி. எங்கள் அம்மா வந்து எனக்கு ரெண்டு காலம் நடக்க முடியாது. எங்கள் அம்மா வந்து என்னை தோளில் தூக்கி போட்டு ஸ்கூலுக்கு கொண்டு போய் தினமும் விட்டு வருவாங்க. எனக்கு இருந்த நான் இந்த அளவுக்கு வந்து இவ்வளோ பெரிய ஆளுமையாக மாறி இருக்கேன்னா அது காரணம் எங்கள் அம்மா. ஆனால் அவங்களோட இறுதி சடங்குகளை கூட என்னை பங்கேற்கூடாமல் அவங்க பண்ணாங்கன்னு அழுகிறாரு. இதுதான் பாசிசம் பண்ணோம். ஒன்றும் இல்லை. இப்போ நேற்று வந்து ஒரு ரிப்போர்ட் ஒன்று வெளியாகிருக்குது. வேர்ல்டு அசோசியேஷன் ஃபார் நியூஸ் பப்ளிஷர்ஸ் அமைப்பு, அந்த அமைப்பு வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து வெளியிட்டிருக்குது. அது என்ன அப்படின்னா, மிஸ்யூஸ் ஆஃப் எக்கனாமிக் சார்ஜஸ் டு சைலன்ஸ் த்ரெட்டன் அண்ட் அட்டாக் த ப்ரெஸ். அதாவது ப்ரெஸ் அமைப்புகளை, அதாவது இந்த மாதிரியான செய்தி ஊடகங்களை வந்து எக்கனாமிக் சார்ஜஸ் இவங்க வந்து ஊழல் செஞ்சுட்டாங்க, இவங்க வந்து அமௌண்ட்டை திருடிட்டாங்க, இல்லை வெளியூர் வெளிநாடுகள்லேருந்து ஃபண்டை இறக்கி நாடுகளில் வந்து ஒரு பொய் பரப்புரை செய்கிறாங்க அப்படின்ற ஊழல் குற்றச்சாட்டுகளை சொல்லி ஊடகத்தை சைலன்ஸ் பண்ணுற வேலையை பார்க்குது அப்படின்னு ஒரு பெரிய அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்கிறாங்க. அதில் நியூஸ் கிளிக்கை பற்றி பேசியிருக்காங்க. நியூஸ் கிளிக்னா என்ன, அது பாஜகவை எப்படி எதிர்த்துச்சு, பாஜகவை எதிர்க்கிற எல்லா ஊடகங்களும் எப்படி சைலன்ஸ் செய்யப்பட்டது, பிபிசிங்கிறது எவ்வளோ பெரிய நிறுவனம், அந்த பிபிசி நிறுவனத்தை இந்தியாவில் ரைடு பண்ணாங்க எதுக்காக, குஜராத் கலவரங்களை எப்படி மோடி நிகழ்த்தினார் அப்படின்னு ரெண்டு டாக்குமெண்ட்ரி போட்டதுக்காக, இதெல்லாம் இந்த ஊரில் நடந்தது. இதுதான் பாசிசத்தை செய்யும். அதோட நீங்கள் முசோலினி எவ்வளோ பெரிய ஒரு பாசிசவாதி, முசோலினோட இறப்பு எப்படி தான் நடந்துச்சு, அந்த கொத்துக்கரின்னு சொல்லுவாங்க, கொத்துக்கரின்னு சொல்லுவாங்களா, அவர் வந்து ஆள் எப்படியாப்பட்ட ஆள்னாக்கா 6 அடி ஹைட், அவர் நல்ல ஒரு ராஜான பகவான ஆளு, கிட்டத்தட்ட நம்ம ஒரு ரஸ்லர் ராக் இருக்கார்ல, ராக் மாதிரியான ஒரு நல்ல உடல் அமைப்பு கொண்டவர். அப்படியே போட்ட ஒரு ஆளை நடுரோட்டில் தூக்கி மாட்டி தொங்க விட்டு அடித்து கொலை பண்ணி தோலெல்லாம் உரிச்சு கொத்துக்கறி மாதிரி போட்டு வச்சிருந்தாங்க. உங்களுக்குள்ள இரண்டாவது உலக போரே வந்து பாசிசத்தை எதிர்த்து தான். அது ஏன் அப்படி பண்ணாங்கனாக்கா, அப்போ அந்த அளவுக்கு மக்கள்கிட்ட வந்து அவர் பாசிசமாக நடந்திருக்கிறார் அப்படிங்கிறனால தான் மக்களுடைய எழுச்சியில் அது நடந்துச்சு. அப்போ பாசிசம்னா சாதாரணமாக டைல்யூட் பண்ணி போகாதீங்க. ஸ்டேன் சுவாமிங்கிறவர் ஒரு வயதான முதியவர். அவர் வந்து யாருக்காக போராடுறாரு, ட்ரைபல் இன மக்களுக்காக போராடுறாரு. அவருக்கு பார்க்கின்சன் நோய் இருந்தது. அவரால் ஒரு டம்ளர் தண்ணியை இப்படி எடுத்து குடிக்கிறதுக்கு முடியாது. அவருக்கு ஸ்ட்ரா கேட்குறாங்க, ஸ்ட்ரா கொடுக்காம அவரை சிறையில் வச்சு கொன்னது இந்த ஃபாசிசவாதிகள். இப்படி ஏகப்பட்ட விஷயம் அடுக்கிட்டே போகலாம். திரும்ப திரும்ப சொல்கிறோம், ஃபாசிசம்ங்கிறது வந்து நக்கல் பண்ணுற விஷயம் கிடையாது, நகைப்புக்குரிய விஷயம் கிடையாது. அது திமுக மட்டும் எடுத்து பேசலை, அது பொதுமக்களின் கோபமாக வெளியானது. விவசாய அமைப்புகள் பேசியிருக்கு, சிவில் அமைப்புகள் பேசியிருக்கு, மக்கள் அமைப்புகள் பேசியிருக்கு, ஜனநாயக அமைப்புகள் பேசியிருக்கு. இதோட குரலாக ரிஃப்ளெக்ட் பண்ண எதிர்கட்சிகள் தான் ஃபாசிசத்தை எடுத்து போச்சு. இங்கே யாரும் ஃபாசிசத்தை காட்டி மிரட்டலை. அவங்க வந்தால் இதுதான் நடக்கும் அப்படிங்கிறது மக்களுக்கு தினமும் சொல்லிக்கொண்டே இருக்கணும். இல்லைனா இன்னொரு எம்ஜிஆர் உண்டாயிருவார். அதுக்காக தான் அதை திரும்பி சொல்லிக்கிட்டே இருக்கிறது. அதனால இந்த பாசிசம் பாயசம் அப்படின்னு சொல்லி அதை டைல்யூட் பண்ணுற காமெடிகள்லாம் வேற எங்கேயாவது வைங்க. முன்னாடி மாதிரி மக்கள் இல்லை. இப்போ மீடியாங்கிறது ஏதோ மெயின்ஸ்ட்ரீம் மீடியா, பேப்பர் மீடியா, ஊடகங்கள் அவங்கள்ட்ட மட்டும்தான் கிடையாது. இப்போ முழுக்க முழுக்க யூடியூப் சேனல்ஸ் இருக்குது. சோஷியல் மீடியா தான் இன்றைக்கி மீடியாவாக இருக்கிறது. மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவுக்கே கிடைக்காத தகவல்கள்லாம் சோஷியல் மீடியா தான் எடுத்து அவங்களுக்கே கொடுக்குறாங்க. பல விஷயங்களில் நாம தான் அவங்களுக்கு ப்ரூஃபே கொடுக்குறோம், ஆதாரமே கொடுத்துட்டு இருக்கோம். அந்த அளவில் சோஷியல் மீடியா இருக்குது. நீங்கள் ஈஸியாக அந்த மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவை விலைக்கு வாங்கிட்டோம்னாங்க போதும் அப்படிங்கிறது இப்போ நடக்காது. அதனால் ராஜா இதுக்கு பின்னாடி இதுதான் இருக்குது, புரிஞ்சுக்கங்க. அடுத்த வீடியோவில் இன்னும் பல விஷயங்களை அடுத்து உழைத்து பேச இருக்கிறோம், பேசுவோம்.